ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட் டே மத்தியானம் ஃபஸ்ட் செஷன், கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு. இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு டாபிக், பர்டிகுலர்லி புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமான டாப்பிக்காக இருக்கும். என்ன இது, சாதாரணமாக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து இந்த டைட்டிலே கேள்விப்படாத டைட்டிலாக இருக்கும். தாட் அண்ட் திங்கிங், சிந்தனையும் சிந்திப்பும் அப்படின்ட்டு. சரி, இதில் என்ன இருக்குது? தாட்டு தான் வருது, சின்ன குழந்தையிலேருந்து வருது. இதில் கொண்டு போய் இவங்க டாபிக் என்ன பேச போகிறாங்க, இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸ்ட்ராங்காக தான் எழும். ஸோ ஐ திங்க் இந்த செஷனுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஞானம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு நல்லதொரு ஷேப்பாக கிடைக்கும்னு நான் நம்பிக்கிறேன். நான் திரு ஜீவமணி ஐயா அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். வாங்கய்யா. வணக்கம் பாபுலால் சார், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து முதல் நாள், இது வந்து மூன்றாவது அமர்வு. நம்ம காலையில வந்து ஞான புரிதல் அப்படிங்கிற டாபிக்ல வந்து பகவத்கீதையா பேசியிருப்பாங்க. இது ஒரு புதிய தகவல் தான் அவங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒரு வித்தியாசமான கோணத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம வித்தியாசமான கோணத்துல புரிஞ்சுக்கிறோம். இது நம்ம அனைவருக்குமே ஒரு புதிய தகவலா தான் இருக்கு. ஐயாவுக்கு அப்புறம் சரவணன் ஐயா பேசியிருப்பாரு உங்ககிட்ட, அதுவும் பார்த்தா நிறைய எக்ஸாம்பிளோட ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப நாம இன்னொரு கோணத்துல அதே உண்மையைதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதேதான் வேற கோணத்துல பார்க்கறோம். இந்த கோணத்துல பாக்குறதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து செயல் ரீதியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நமக்கு ஈஸியா புரியும். சரி, இப்ப வாழ்க்கையில எல்லாருமே ஏன் ஆன்மீகத்துக்கு பக்கம் போறோம் அப்படின்னா, ஒரு வகையான மனப்பிரச்சனையினாலதான் போறோம். மனசுல அமைதி இல்லாம டென்ஷன் பரபரப்பா இருக்கிறதுல இருந்து விடுபடுங்கிறதுக்காக தான் பலர் வந்து ஆன்மீகத்து பக்கத்துக்கு போறாங்க. ஆனா ஆன்மீகத்தினுடைய உச்சம் அப்படிங்கறது வந்து ஞானம், விடுதலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ஞானமும் விடுதலையும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத காலையில நம்ம பார்த்தோம். ஐயெல்லாம் சொன்னாங்க, மனசு தாமா இயங்குது, நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம மனப்பிரச்சனை எதை சொல்றோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது எப்படி இயங்குதுங்கிறத இன்னொரு கோணத்துல பார்க்கலாம். மனப்பிரச்சனை நம்ம சொல்றோம், எதை வந்து மனப்பிரச்சனை சொல்றோம்? மனதில் பாதிப்பை ஏற்படுத்தும் புற நிகழ்வு தான் புறப்பிரச்சனை. அது மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுது. என்ன காரணம் கேட்டால் புறத்துல ஒரு நிகழ்வுனால மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுது. சரி, புறப்பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்த நிகழ்வு உங்களுக்கு மனசுல வந்து ஒரு பாதிப்பு உண்டாக்குதோ அந்த நிகழ்வை தான் நம்ம வந்து புறப்பிரச்சனை சொல்லுவோம். மனசில் எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாத ஒரு நிகழ்வை வந்து நம்ம புறப்பிரச்சனை சொல்லவே மாட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா கவலை, பயம், கோபம், வருத்தம், வேதனை, இப்படி நிறைய உணர்வுகள் மனசு வெளிப்படுது. இது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. யாருக்காவது பிடிக்குமா பாருங்க, யாருக்குமே இது பிடிக்காது. ஐயில் இருந்து எப்படி விடுபட முடியும்? நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுனால இது இருந்து விடுபட முடியுமா? ஆனா இந்த உணர்வுகள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப முறைக்கு போட்டுருக்கு. நம்முடைய ஆற்றல் முழுவதையுமே ட்ரைனேஜ் ஆகிறது இந்த உணர்வுனால தான். கவலைப்படுறதுனாலையும் பயப்படுறதுனாலையும் வருத்தப்படுறதுனால கோபம் வந்தா நம்முடைய எனர்ஜியா நிறைய வேஸ்ட் ஆகும், நம்முடைய ஆற்றல் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மனச நல்ல நிலையில வச்சுக்கிறது தான் ஆரோக்கியமானது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். மனசு வந்து அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா, மனசு எப்பயும் ஒரு அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் எண்ணத்தை தூய்மையா வச்சுக்கோங்க, எப்பயும் வந்து பாசிட்டிவ் தாட் தான் இருக்கணும், நெகட்டிவ் தாட் வரக்கூடாது, இப்படிதான் நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படிலாம் கேள்விப்பட்ட நாம ஆனா இன்னைக்கு காலையில என்ன நியூஸ் கேட்கிறோம் அப்படின்னா, மனசு தாமா இயங்குதோ எப்படி இயங்குதோ அப்படியே விட்டுருங்கன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு புதிய தகவலா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சோம், எண்ணம் போல் வாழ்வுன்னு.
எண்ணத்தை தூய்மையா வச்சுக்கணும்னு சொன்னோம். ஆனா இப்ப மனசு எப்படி இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க, தாமா இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், அங்க நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கீங்கிறாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, எண்ணம் போல் வாழ்வுங்கிறோம், ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா நம்முடைய வாழ்வுல பாதிப்பு ஏற்படாதா? அதுதான் கேள்வி. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம், என்னங்கிறத பார்க்க போறோம். இன்னொரு சொல்லுவாங்க, மனதை செம்மையாக்கினால் மந்திரம் சிபிக்க தேவையில்லை, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப செம்மையாக்குதல் அப்படின்னா என்ன, எதை அப்படி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப அறிவுக்கு மனசுல வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க காலையில. நம்ம மனசு தாமா இயங்குற பகுதி, நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வள்ளுவர் கூட சொல்றாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீவே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். 282 குறள்ல இப்படி சொல்லியிருக்காரு. அர்த்தம் என்ன, மனசால கூட மத்தவங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்காத, மத்தவங்க பொருளை அவங்களுக்கு தெரியாம அபகரிக்கணும்னு நினைக்காத, அதுவும் மோசமானதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனசால் நினைக்க கூடாதுங்கிறாங்க, எண்ணம் போல் வாழ்வுங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா உண்மை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். மனசு எப்பவுமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தான் விரும்புது. யாருக்காவது கஷ்டம் பிடிக்குமா, யாருக்காவது துன்பத்தை பிடிக்குமா? இப்ப மனசுல ஒரு துன்பம் வந்தாவோ இல்ல ஒரு வருத்தம் வந்தாவோ கவலை வந்தாவோ மனசுல பிரச்சனையா இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்ப மனசுல பிரச்சனை ஆகிறதுக்கு எது காரணமா இருக்கு, நம்முடைய கேள்விதான். நம்முடைய மனப்பிரச்சனைக்கு எது காரணமா இருக்கு, நம்முடைய அகமா நம்முடைய புறமா எது காரணம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இது சிந்திச்சாதான் எங்க தீர்வு வேணும்னு நமக்கு தெரியும். நமக்கு தீர்வு புறத்திலேயா இல்ல அகத்திலேயே பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம மனசுல பிரச்சனை ஏற்படுது நிறைய, வருத்தங்கள், வேதனை, கவலை, கோபம், பயம், இதெல்லாம் ஏற்படுது. எல்லாம் நீங்க யாருக்கும் இதெல்லாம் பிடிக்கிறதே கிடையாது. ஆனா இதுக்கான காரணம் என்ன, அகமா புறமா அப்படிங்கறதா, நம்முடைய அகமா நம்முடைய புறமா எது காரணமா இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் வந்து நிக்கிறோம் நம்ம. நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன், நம்முடைய மனப்பிரச்சனைக்கான காரணம் நம்முடைய புறம் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம், கிட்டத்தட்ட இப்ப 70 பேர் நம்ம இருக்கிறோம். நம்முடைய மனப்பிரச்சனைக்கான காரணம் நம்முடைய புறம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, எத்தனை பேரும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படி நீங்க கருத்து வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டு நாம் இதை பத்தி சிந்திக்க முடியும். ஒரு 12 பேர், 12 ஒரு 13 பேர் வந்திருக்காங்க. நம்முடைய புறம்தான் காரணம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 14 பேர் இருக்காங்க. 14-15 பேர் வந்துட்டீங்க. ஓகே, நீங்க டவுன் பண்ணுங்க. நம்முடைய மனப்பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய அகம் தான் காரணம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஆன்சர்ஸ் ஆப் யூஸ் பண்ணுங்க. மனசே தான் காரணம். இதுக்கு அதை விட ஒரு ஓட்டு அதிகமா இருக்கு. 16 பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க மனமே தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சரி, டவுன் பண்ணுங்க. மொத்தம் 70 பேர்ல 30 பேர் பதில் சொல்லிட்டீங்க, 40 பேர் வந்து நடுநிலைமையில் இருக்கிறீங்க, பதில் நம்மகிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஓகே பரவாயில்ல. சரி, நம்முடைய பிரச்சனைக்கான காரணம் அகமா புறமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், அந்த கதையிலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பஸ்தவர் இருக்கிறான், அவனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை, மனசு நிம்மதி இல்லாம இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டமாவே இருக்கு, எதிர்காலத்தை நினைச்ச ஒரு பயம், இப்படியே அவன் வந்துட்டு இருக்கான். நிம்மதி இல்லாம இருக்கிறதுனால தூக்கம் இல்லாம இருக்கான். இதுக்கு ஒரு தீர்வு வேணும், நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு ஒரு குருவை தேடி போறான். குரு வந்து இவன் வீட்டுல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்காரு. இவன் காலையில கிளம்பினவன் இந்த குருவோட இதுக்கு போறான், ஆசிரமத்துக்கு போறான். அங்க போய் சேரங்காட்டி வந்து இரவாயிடுது.
குருவை பார்த்துட்டு தன் பிரச்சனையை சொல்றான். நிம்மதியே இல்ல குருவே, ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். குரு சொல்றாரு, ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருக்கப்பா, நீ வந்து நீ ஓய்விடு, நாளைக்கு காலையில் நான் உனக்கு தீர்வு சொல்றேன் அப்படிங்கிறாரு. நாளை காலை உனக்கு தீர்வு கண்டிப்பா கிடைச்சிரும், நீ ரொம்ப களைப்பா இருக்கிற, ஓய்விடு, நீ வந்து என்னுடைய படுக்கை அறையை பயன்படுத்திக்க, நீ ரொம்ப களைப்பா இருக்க, இது விசேஷமான படுக்கை அறையை பயன்படுத்திக்கப்பா, பெட் இருக்குது, ரொம்ப விசேஷமானது, நிம்மதியா தூங்கலாம், இதுல எல்லாம் நிம்மதியா தூங்கு, நீ வந்து காலையில உனக்கு சரியான தீர்வு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் ரொம்ப மகிழ்ச்சி குழுவே, சரி நான் காலையில உங்ககிட்ட பாக்குறேன்னு சொல்லிட்டு படுக்கைக்கு வந்துட்டான். ரொம்ப மெது மெதுன்றது பெட்டு, இது வித்தியாசமா இருக்கு, சரி எப்படி நாளைக்கு காலையில தீர்வு கிடைக்கும்னு நினைச்சிட்டு வந்த களைப்புல படுத்தவன் நல்லா தூங்கிட்டான். அப்படி தூங்க தூங்க பெட்டடியே இந்த மெது மெதுன்றதுனால அப்படியே நெஞ்சு கொடுக்குது, நான் ஃப்ரீயா தூங்குறான். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 2:30 இருக்கும், கதவை யாரோ தட்டுறாங்க. வந்து நல்லா தூங்கிட்டு தெரியல, அப்ப 4-5 தடவை தட்டின விட்டுதான் முடிக்கிறான். யார் இந்நேரத்துல கதவை தட்டுவா அப்படின்ட்டு கதவை திறந்து பாக்குறான். குரு நின்று இருக்காரு. என்ன குரு, இந்நேரத்துல நின்று இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறான். குரு சொல்றாரு, இல்லப்பா நான் அவசரத்துல போகும்போது கொஞ்சம் என்னுடைய செல்ல பிராணி விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. இங்கயா உன்ன இருக்கிற மாதிரி தெரியும், பாக்குறேன் கீழே ஏதாவது பூனை குட்டி நாய் குட்டி தான் இருக்கான்னு இதையும் காணும், இது இருக்கிற மாதிரி தெரிய குருவேங்கிறான். இல்ல நீ நவுருன்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கிட்டு அடியில ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கு, எடுத்து தூய்மையை போட்டுட்டு ரொம்ப செல்லம்பா, ஒரு தொந்தரவு உன பண்ணிருக்க மாட்டானே அப்படிங்கிறாரு. அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கே நிக்கிறான். இவ்வளவு நேரம் பாம்பு பெட்டுகளில் இருந்துச்சு, இதுக்குள்ள நம்ம தூங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியே நிக்கிறான். இவர் வந்து தூங்க நம்ம காலையில பாக்கன்னு சொல்லிட்டு இந்த பாம்பை தூய்மையை போட்டு போயிட்டாரு. இவன் அதுக்கு மேல பயந்து நடுங்கிறான், இதுக்கு இப்படா இப்படி இருந்தமே அப்படின்ட்டு. ஜன்னல் எட்டி பாக்குறான், மேல அண்ணாந்து பாக்குறான், எல்லா பக்கமும் பாக்குறான், பாம்பு இல்லையான்னு பாக்குறான், எல்லா பக்கமும் பார்த்து படுக்கிறான். படுத்தா தூக்கமே வரல, ஏதோ சின்ன சத்தம் கேட்டா கூட இது பாம்பா இருக்குமோன்னு பயமாவே இருக்கு. விடிய விடிய தூங்காம ஒரு பயத்தோடய இருக்கிறான். காலையில 6 மணிக்கு குரு வந்து பாக்குறாரு, என்னப்பா நைட் எல்லாம் தூங்கிட்டியா, நிம்மதியா தூங்கலையான்னு கேக்குறாரு. குருவே 2:30 வரைக்கும் நிம்மதியா தான் தூங்கிட்டு இருந்தேன், 2:30 மேல நீங்க வந்து பாம்பு எடுத்துட்டு போகிட்டுதான் எனக்கு வந்து தூக்கமே வரல, ஒரு பயத்தோடயே இருந்தேன் காலையில வரலாம் அப்படிங்கிறாரு. ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. இங்கேயாவது பாம்பு இருக்கும்போது பயம் இருந்துட்டே இருந்துச்சு எனக்கு, என்னால தூங்கவே முடியல, தூங்கவே பயம், நான் தூங்கவே விடல அப்படிங்கிறான். அவர் கேக்குறாரு, நீ வந்து 2:30 வரைக்கும் பாம்பு கூட தான்ப்பா தூங்கினேன், அப்ப தூங்கிட்ட, 2:30 மேல பாம்பு நான் எடுத்துட்டு போயிட்டேன், அது மேல அங்க பாம்பு இல்ல, அதுக்கு மேல உனக்கு என்ன பார்த்தோம், ஏன் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இல்ல பயமா இருந்துச்சு அப்படிங்கிறான். அவர் கேக்குறாரு, உனக்கு பாம்பு வந்து பிரச்சனையா இல்ல பாம்பை பற்றிய பயம் பிரச்சனையான்னு கேக்குறாரு. அப்பதான் யோசிக்கிறான், பாம்பு கூட தான் நீ இருந்த 2:30 அப்ப நீ நிம்மதியா தூங்கினதா சொல்ற, அப்புறம் பாம்பு நான் எடுத்துட்டு போன ஒட்டி அதுக்கப்புறம் தான் பயமா இருந்துச்சுன்னு சொல்ற. பாம்பை பற்றிய பயம் பிரச்சனையா பாம்பு பிரச்சனையா அப்படின்னா அப்பதான் ஃபீல் பண்றான், ஓ பயம் தான் பிரச்சனை, அப்ப உனக்கு அந்த பிரச்சனை வந்து உன் மனசுல தான்பா இருக்கு, வெளியே இல்ல அப்படிங்கிற. நம்முடைய பிரச்சனை என்பது நமக்கு அகத்தில் தான் இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. இப்ப இந்த பிரச்சனையில விடுபடுறது எப்படி, இந்த மாதிரிதான் நம்ம எல்லா நிகழ்வுமே மனம் ஒரு பிரச்சனையை எப்படி பாக்குதோ அப்படியே எடுத்துக்குது. அதனாலதான் நம்ம உள்ளுக்குள்ள இது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறோம். எப்படி விடுபடுறது, நம்மளுடைய மனப்பிரச்சனை விடுபடுறதுக்கான வழி என்ன, நம்ம புரிஞ்சுக்கிச்சு மனசுதான் பிரச்சனை புரிஞ்சுக்கிச்சு, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது. வெறும் 2 வார்த்தைகளை புரிஞ்சு கொள்றதுனால நாம வந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே விடுபட்டுறோம். அது என்ன 2 வார்த்தை, ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த இடம் ஞானம்னு சொல்லிட்டோம். ஞானம் பெற்றவர்கள் விடுதலையோட வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது நம்ம சொல்லிட்டோம். இப்ப ஞானிகள் தான் நம்முடைய மனம் எப்படி இயங்குதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டவங்க, நம்முடைய மனசு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களதான் நம்ம ஞானின்னு சொல்றோம். அப்படிங்கும்போது எப்படி தெரிஞ்சுக்க முடியும், வெறும் 2 வார்த்தையை புரிஞ்சுக்கிறது மூலமா நம்முடைய ஒட்டுமொத்த மனமும் எப்படி இயங்குது நம்மளால புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்களா, ஆனா அதான் உண்மை.
வெறும் இரண்டே இருந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையினுடைய பொருளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனசு எப்படி இயங்குதுங்கிற ஒட்டுமொத்த இயக்கத்தையும் புரிஞ்சுக்கலாம், ஆன்மீகத்தினுடைய எல்லை முழுவதையும் புரிஞ்சுக்கலாம். ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கறது முழுசா புரிஞ்சுக்கலாம். அது என்ன ரெண்டு வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுனால பிரச்சனையிலிருந்து விடுபட்டுறலாம். இந்த ரெண்டு வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையிலிருந்து விடுபட்டுருவோம், கவலையிலிருந்து விடுபட்டுருவோம். அது ஞானம் அடைதலும் கவலையிலிருந்து விடுபடுதலும் ரெண்டு ஒன்றுதான். யார் மனசு நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் அந்த சிறையிலிருந்து விடுபடுவோம். அப்ப ஞானம் அடைதலும் கவலையிலிருந்து விடுபடுதலும் ஒன்றுன்னு சொல்லிட்டோம். இதுக்கு வழி என்னன்னா அந்த இரண்டே ரெண்டு வார்த்தை தான். மனசுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையுமே நம்ம ரெண்டு வார்த்தையால பிரிச்சுக்க முடியும் நம்மளால. அது என்னங்க ரெண்டு வார்த்தை, எந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். அதுதான் சிந்தனை சிந்தித்தல். நல்லா ஞாபகம், சிந்தனை என்றால் என்ன, சிந்தித்தல் என்றால் என்ன அப்படின்னு இந்த ரெண்டையும் நீங்க பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டா மனசு எப்படி இயங்குதுங்கிறத ஒட்டு மொத்த மனசு இயக்கத்தையும் புரிஞ்சுக்கிறது சமம். இதுதான் ஞானமும் கூட. என்ன சிம்பிளா சொல்லிட்டீங்க அப்படின்னா உண்மை இதுதான், மனம் எப்படி இயங்குதுங்கிறத இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையில நீங்க புரிஞ்சுக்கும் போது ஒட்டுமொத்த மனசோட இயக்கத்தை நம்மளால புரிஞ்சுக்கிற மாதிரி. அப்படி என்ன அந்த வார்த்தை, சிந்தனை என்றால் என்ன, சிந்தித்தல் என்றால் என்ன. நம்ம சிந்தனை அப்படிங்கிறது தான் நம்முடைய கட்டுப்பாடு இல்லாம நம்முடைய நினைவு பகுதியிலிருந்து தாமாக வரக்கூடிய சிந்தனை. நாம கொண்டுள்ள அதுவா வருது, இததான் சிந்தனைன்னு சொல்றோம். இன்னொரு வார்த்தையில சொன்னா தாட், தாட்னு சொல்லுவோம். இது நாம கொண்டு வரல, நம்மை அறியாமல் நம்முடைய நினைவு பகுதியிலிருந்து தாமா வெளிப்படக்கூடியதான் சிந்தனைன்னு சொல்றோம். இது வந்து தாட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரி, சிந்தித்தல், சிந்தித்தல்னா வந்த சிந்தனைய மேல நாம சவாரி பண்றது. நமக்கு ஒரு தாட் வந்துருச்சு, நம்மளை அறியாமல் வந்திருக்குது, வந்தது தெரிஞ்ச விட்டு நாம அதை பத்தி திங்க் பண்றோம். நாமளாக வில்ஃபுல்லா திங்க் பண்றதுதான் சிந்தித்தல் அப்படிங்கிறோம். இரண்டே ரெண்டு இயக்கம் தான் நம்ம மனசுல இயங்கிட்டு இருக்கு. ஒன்று தாமாக இயங்கக்கூடிய இயக்கம், இது வந்து தாட். ரெண்டாவது நாம சிந்திக்கக்கூடிய சிந்தித்தல், இது வந்து திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டை புரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த வேலையுமே முடியுதுங்க. ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இது மேல அங்க சொல்றதுக்கு ஒன்றும் வழியே கிடையாது. அதாவது நம்முடைய நோக்கம் என்னன்னா எந்த வகையில உங்களுக்கு சொன்னா நீங்க சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதான் நம்ம நோக்கம். என்னன்னா இதை புரிஞ்சுக்கிட்டா உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே நீங்க விடுதலையோட வாழலாம். நமக்கு என்ன சொன்னோம், தாட், தாமாக வரக்கூடிய சிந்தனை தாட், அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது எப்படி வேணாலும் வரலாம், அதுல தப்பு சரின்னு எதுவுமே கிடையாது, நீங்களா வந்த தாட்டை தீம் பண்றதுதான் நம்ம கையில இருக்கு, அது நம்முடைய திங்கிங், நம்முடைய சிந்தித்தல். திங்கிங் அப்படிங்கிறது நம்முடைய செயல், நாமளா திங்க் பண்றது. தாட் அப்படிங்கிறது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம தாமாக நமக்கு வரக்கூடியதுதான் தாட். இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, தாட் நமக்கு கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஏதோ ஒரு உதாரணம் வேணும் இல்ல. தாட் இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த இந்த நான் இந்த ரெண்டு வார்த்தையை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி வரும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தாட்னாலும் திங்கிங்னாலும் ஒண்ணுதான், நம்ம மனசுல தான் வருது, நாம தான் கொண்டு வரோம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் அது புது கருத்து நமக்கு தெரியும். தாட்டுங்கிறது நம்ம கட்டுப்பாடு இல்லாம தாமா வருது, திங்கிங் அப்படிங்கிறது வந்த தாட்டை நாமளா வில்ஃபுல்லா திங்க் பண்ணா திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து பிராக்டிக்கலா நம்ம கட்டுப்பாடு இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஸோ சின்ன ஒரு பிராக்டிக்கல் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று போட போறேன், நீங்க இந்த ஸ்லைடை பாருங்க. இப்ப இதுல உங்களுக்கு ஒரு ஸ்லைடு தெரியுதுங்களா,
இது என்னது எல்லாத்துக்கும் தெரியும் ரோஜா பூ சரி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா ரோஜா பூவை நினைச்சிக்கங்கன்னு நான் சொல்றேன் உங்களை எல்லா உங்க நீங்க எல்லாருமே நினைச்சுக்க முடியுது உங்களால நினைச்சுக்காத யாரா இருக்கீங்களா நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டேன் ரோஜா பூ நீங்க நினைங்கன்னு சொல்லிட்டேன் நீங்க நினைச்சிட்டீங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு ரெட் கலர்ல இருக்கு ரோஜா இந்த செடி எப்படி இருக்கும் இந்த செடியில முள்ளு இருக்கும் இந்த பூ எப்படி இருக்கும் இதனுடைய வாசம் எப்படி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நினைவுக்கு வருதுங்களா உங்க நினைக்க சொல்லிட்டு நினைச்சிட்டீங்க இப்ப இதை பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனை நம்ம கட்டுப்பாடுல தான் இருக்கு ஏன்னா நம்ம வந்து எதையோ உன்ன நினைக்கணும்னு நினைச்சா நம்மளால நினைக்க முடியுது இல்ல அப்ப நம்ம சிந்தனை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியுது ஓகே இல்ல யாருக்கு எது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிந்தனை நம்ம கட்டுப்பாட்டுலதான் இருக்கு இப்ப அடுத்தது என்ன சொல்றேன் சரி இப்ப மறந்துருங்க நம்முடைய புராணம் வந்து ஒரு 7 மணிக்கு முடிஞ்சிடும் 7 மணிக்கு முடிஞ்ச விட்டு தான் நீங்க ரோஜா பூ நினைக்கணும் இப்ப நினைக்காதீங்கன்னு நான் சொல்றேன் இது உங்களால கேட்க முடியுமா நான் நினைக்க சொன்னேன் நீ நினைச்சீங்க ஓகே இப்ப வந்து நம்முடைய சிந்தனை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு நம்ம சொல்லிட்டோம் இப்ப ரெண்டாவது என்ன சொல்றேன் இப்ப நினைக்கவே கூடாது நீங்க ரோஜா பூவை நினைக்காதீங்க 7 மணிக்கு புரோகிராம் முடிச்ச விட்டு தான் நீங்க ரோஜா பூ பத்தி நினைக்கணும்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்க இது உங்களுக்கு சாத்தியமானதா அப்படி நம்ம உறுதியா சொல்லவே முடியாது இல்ல நம்ம அது மறக்கணும்னு நினைக்கிறவர்களும் அது நினைவு இருந்துட்டுதான் இருக்கும் நான் புரோகிராம் நடக்கிறப்ப கூட குறுக்கு குறுக்குல நமக்கு ரோஜா பூனுடைய ஞாபகம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிதானே இப்ப நம்முடைய சிந்தனை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லதானே நம்ம நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா என்ன ஆகுதுங்க ரோஜா பூ நம்ம நினைவுக்கு வருது சோ இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தெரியுது இப்ப ஃபர்ஸ்ட் உங்களை நினைக்க சொன்னேன் நீங்க நினைச்சீங்க அது வந்து சிந்தித்தல் நீங்களா வில்ஃபுல்லா நினைக்கிறது சிந்தித்தல் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது நினைக்க வேண்டாம்னு சொன்னேன் நீங்க நினைக்கல ஆனா உங்களுக்கு தாமா ஒரு தாட் வருது நினைக்க வேணாம்னு நினைச்சாலும் தாமா ரோஜா பூ பத்தி ஒரு தாட் வருது இது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல இது வந்து தாமாதான் வருது இததான் நம்ம என்ன சொல்றோம் தாட் சிந்தனை நம்முடைய நினைவு பொருள் இருந்து வெளிப்படுது இதைதான் நம்ம வந்து சிந்தனைன்னு சொல்றோம் இதை மட்டும் ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த வேலையுமே இங்க முடிஞ்சிச்சு இது நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்லைடு போடுறோம் பாருங்க நாம நினைப்பது சிந்தித்தல் இது வந்து திங்கிங் சிந்தனை தாமாக வருவது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம அதுவா வெளிப்படுது இதான் வந்து நாம சொல்றோம் தாட் நினைவு தாட் சொல்றோம் இது ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுங்க நம்ம என்ன பண்ணலாம் நம்முடைய தாட்டுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு அங்க வேலையே இல்லை அப்படின்னு அதுக்கு அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி வேணாலும் சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய மையமான பகுதி சரி இந்த இன்னொரு சைடு போடுறோம் பாருங்க இந்த சைடு தெரியுதுங்களா சிந்தனை சிந்தித்தல் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வு நமக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிகழ்வா இருந்தால் தாமாகவே மறத்தல் ஆயிடுது மறந்து போயிடுது இப்ப நம்ம இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை போன வாரம் வெள்ளிக்கிழமை மதியம் என்ன சாப்பிட்டோம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுங்களா பாருங்க நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அந்த மறந்து போதல் வந்து தாமா நடக்குது நமக்கு எந்த நாம வந்து முயற்சி பண்ணி மறக்க தேவையில்லை எந்த ஒரு நிகழ்வுமே நம்முடைய நினைவுல பதிவானது நாளுக்கு நாள் ஆகும்போது தாமா மறந்து போயிடுது நினைத்தல் அப்படிங்கறத நாமளா வந்து இன்னைக்கு சாப்பிடுற மத்தியான உணவு என்னங்கிறத அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கேட்டாலும் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க தாராளமா நம்மளால முயற்சி பண்ணா நினைவுல வச்சுக்க முடியும் அப்ப நினைத்தல் என்பது நாம சிந்தித்தல் அப்படிங்கிறது வந்து நம்முடைய முயற்சியால் நடப்பது நமது முயற்சியால் நினைப்பதுதான் திங்கிங் அந்த மறந்து போறதுங்கிறது வந்து நம்ம முயற்சி பண்ணல அப்படின்னா தாமாவே மறைஞ்சு போடும் நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை அது முடிந்து போன நிகழ்வின் மீது நம்ம ஒரு விருப்பு விருப்பு காட்டுறோம்ல நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அது நோட்டீஸ்ஃபுல் ஆயிடுது நமக்கு ரொம்ப பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அதுவும் நோட்டீஸ்ஃபுல் ஆயிடுது நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போடுறோமோ அதுதான்
நமக்கு ஞாபகத்துல நிக்கிறது இல்ல. நீங்க விருப்பு காமிச்சு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அல்லது வெறுப்பு காமிச்சு முக்கியத்துவம் கொடுக்கலாம். எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது என்ன ஆகுதுங்க, அதுதான் நம்ம பதிலில் இருந்து ஒன்னு தாட்டா வரும் இல்ல நம்மள திங்கிங்காவும் நம்மளால பண்ண முடியும். இது ஒரு விஷயம் என்னன்னா மறத்தல் அப்படிங்கறது வந்து தாமாக நிகழுது, நம்முடைய முயற்சி அங்க அணு அளவும் கிடையாது. நினைத்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, முயற்சியால் நிகழ்வுது. இப்ப என்னன்னா மறக்க நினைத்தல் அப்படிங்கிறது வந்து இதுதான் கான்ட்ராடிக்ஷன், முரண்பாடானது, சாத்தியமற்றது. நீங்க ஒரு பிரச்சனைய உங்களுக்கு ஒரு பிரச்சனையில டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க, அந்த பிரச்சனையில இருந்து நீ மறக்கணும் அது வந்து விடுபடணும் முயற்சி பண்றீங்க. நீங்க முயற்சி பண்ற வரையிலுமே அது உங்களை விட்டு கண்டிப்பா போகாது. உங்க நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க, அது தாட்டா வெளிப்பட்டுட்டே இருக்கு. தாட் நம்ம சொல்ல பாத்தீங்களா, தாட் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது தாமா வரக்கூடிய நிகழ்வு. தாட் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு எப்ப இந்த திங்கிங் நம்முடைய அறிவு புரிஞ்சுக்குதோ அப்ப என்ன பண்ணுவோம், தாட் எப்படி வேணாலும் வரலாம் நீங்க சுதந்திரம் கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக அதுவும் நிக்காது. எல்லா தாட்டுமே தோன்றி மறையக்கூடிய ஒரு உணர்வு தான், எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். எப்ப நம்ம அது முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்பதான் அது அவருடைய லைஃப் நீடிக்குது. இத புரிஞ்சிட்டோம்னா எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கறது வந்து தாட் கிடையாது, திங்கிங். எண்ணம் போல் வாழ்வுங்கிறது வந்து நம்ம தாட்டை குறிப்பிடல, திங்கிங்க தான் குறிப்பிடணும். நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கறதான் நம்முடைய வாழ்க்கையா மலருது. நமக்கு வரக்கூடிய தாட்டுனால கிடையாது. இப்ப தேவையில்லாத தாட்டு வருது நமக்கு, அதை ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அதை நேச்சரும் எடுத்துக்கும் போது அதுவும் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். நாம திங்கிங்கா மாத்தினா மட்டும்தான் நமக்கு உயிரே கொடுக்குறோம். எண்ணம் வலிமையானதா இல்லையா அப்படின்னா எண்ணத்திற்கு வலிமை கிடையாது. எப்ப நீங்க சிந்தித்தலாக மாத்துறீங்களோ அது திங்கிங்கா மாத்துறமோ அப்பதான் எண்ணத்திற்கு உயிரே வருது. நீங்க திங்கிங்கா மாத்தாத எண்ணம்லாம் வந்து உயிரற்றது. ஒரு இயந்திர ரீதியான இயக்கம் தான் நம்முடைய தாட் ப்ராசஸ். நம்ம வந்து அதை கொண்டு வரல, நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களும் எந்த தாட்டுமே நிக்க போறது கிடையாது. எப்படி சொல்லலாம்னா, இப்ப நீங்க வீட்டு முன்னாடி சிட்ட வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க, ஓகேங்களா? வீதியில காய்கறிக்காரங்க வித்துட்டே போறாங்க, எல்லா காய்கறியும் இருக்கு, கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே இருக்கு, வித்துட்டு போறாங்க. அடுத்த ஒரு வண்டி வருது, அது வந்து பழங்கள் விற்கிறாங்க, ஆரஞ்சு ஆப்பிள் மாம்பழம் எல்லாம் வித்துட்டு போறாங்க. பின்னாடி வந்து ஒரு பொம்மை கடை பொம்மை வித்துட்டு போறாங்க. இப்ப இவங்களை வந்து நீ இந்த காய்கறிக்காரங்க பார்த்து எப்ப காய்கறிக்காரக்காரே இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நீங்க வேணும்னா அவங்களை கூப்பிட்டா வருவாங்க. காய்கறிக்காரக்காரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்துருவார், வந்து என்ன வேணும்னு கேட்பாரு, நீங்க தேவையானதை வாங்கிக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கிங்க, நீ வந்து இந்த பக்கம் வரக்கூடாதுப்பா, வந்தேன்னா அடிச்சு போவேன், இந்த பக்கம் வரக்கூடாது சண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், வந்து கேட்பாரு என்ன ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்பாரு. நீங்க தேவைனா கூப்பிட்டா வருவாங்க, தேவையில்லை என்ன ஆகும், அவங்க போயிட்டே இருக்காங்க, வந்தவங்க போயிட்டே இருக்காங்க. இப்படித்தான் நம்முடைய மனம் என்ற வீதியில் எல்லா எண்ணங்களும் போயிட்டு எல்லாமே தாட்டா தான் போகுது. நீங்க எந்த தாட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தாட்டை நீங்க கூப்பிட்டீங்க, திங்கிங்கா மாறிடும். நீங்க பயன்படுத்திக்கலாம். எப்ப நீங்க திங்கிங்கா மாத்துறீங்களோ அப்பதான் அந்த தாட்டே வலிமையானதா மாறுது, திங்கிங்கே வலிமையானதா மாறுது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒட்டுமொத்த மனசையும் புரிஞ்ச மாதிரி ஆயிடும். இதுல மட்டும் சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கங்க, தாட்ல நமக்கு எந்த வேலையுமே இல்லை. என்ன தாட் வேணாலும் நமக்கு வரலாம். நமக்கு வரக்கூடிய தாட்ல நல்லது கெட்டதுன்னு கூட கிடையாது. இன்னும் எப்படி சொல்லிட்டீங்க, எதிர்மறை தாட் எல்லாம் வருது, அதுல நமக்கு கெடுதல் இல்லையா? நீங்க என்ன நெகட்டிவ் தாட் கூட வரட்டும், நீங்க செயலுக்கு பாசிட்டிவா அதை பயன்படுத்திக்கலாம். நமக்கு வந்து அந்த தாட்டை நெகட்டிவ் தாட்டை பாசிட்டிவ் தாட்டா மாத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நெகட்டிவ் தாட்டும் கூட நம்ம செயலுக்கு பாசிட்டிவா தான் வருது. எப்படி சொல்லலாம், இப்ப ஒரு மாணவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த பைக் இருக்கு இல்லைங்களா, பைக்ல பிரேக்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிரேக் எதுக்காக வச்சிருக்காங்க, ஆக்சிலேட்டர் இருக்கு பிரேக் இருக்கு, பிரேக்னுடைய வேலை என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு மாணவன் சொல்றான், வண்டிய நிறுத்துறதுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கிற வண்டி நிறுத்துறதுக்கு பிரேக் வேணுங்கிறான். இன்னொரு மாணவன்ட்ட கேக்குறாங்க, நமக்கு வந்து இப்ப பிரேக்கோட வேலை என்னன்னு கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றான்,
வண்டியை ஸ்லோ பண்றதுக்கு அப்படிங்கிறான். மூணாவது ஒரு மாணவன்கிட்ட இப்ப பிரேக்கோட பர்பஸ் என்ன, எதுக்கு பிரேக்னு சொல்லி கேட்கறான். அவன் என்ன சொல்றான், வண்டியை வேகமாக ஓட்ட. ஒரு வித்தியாசமான பதிலா இருக்கேன். எப்படி இப்ப வண்டியை வேகமாக ஓட்டுறதுக்கு பிரேக், எப்படி பிரேக் வண்டி நிறுத்துறதுக்கு என்ன சொல்லி கேட்கறாங்க. அவன் என்ன சொல்றான், எந்த வண்டியில பிரேக் இல்லையோ அந்த வண்டியை ஓட்டி பாருங்க, உங்களால வேகமாக போகவே முடியாது. வண்டி பிரேக் இருந்தா மட்டும்தான் பாதுகாப்பா வேகமா போக முடியும். பிரேக் எல்லாம் வண்டி ஓட்டி பாருங்க, கண்டிப்பா வேகமா போக முடியாது. ஏன்னா சுயமா தான் போய் ஆகணும், எங்க இங்க நிறுத்தினே தெரியாது. அதனால பிரேக்குங்கிறது வண்டியை வேகமா ஓட்டங்கிறது தான் மிக மிக நெருக்கமான சரியான பதில் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும் போது நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா அதுவும் நம்முடைய லைஃப்ல அதை நம்ம பாட்டி பாசிட்டிவான செயல் பண்றதுக்கு தான் நெகட்டிவ் தாட் வருது. புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தொழிலினுடைய நீங்க யோசிக்கிறீங்க, இந்த தொழில என்னென்ன லாபம் வருதுன்னு யோசிக்கிறீங்க. கொஞ்சம் சிந்தனை, இதுல இவ்வளவு லாபத்து இருக்கு, இதுல வந்து இவ்வளவு வகையில லாஸ் ஆகிறதுக்கான வழி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ் ஆகிறதுக்கான பாதகமான அம்சத்தை காட்டுது மனசு. இது வந்து ஆலோசனை நமக்கு கிடைக்கும். ஒரு நெகட்டிவ் வந்தாதான் நம்ம எப்படி புறத்துல வந்து சேஃப்டியா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப கூட பாருங்க, கொரோனாவை பத்தி பயம் வருதுங்கிறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் தாட் தான். நீங்க அப்பதான் கொரோனானா என்ன, இதுல எந்த பிரிச்சு புரிஞ்சுக்க முடியும்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, கவலையிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த புரிதல் நம்ம உதவுமா. தாட்னா என்ன, திங்கிங் என்ன பார்த்தோம், இது எந்த வகையில உதவுது. இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு காரா எடுத்துக்கிறோம் வச்சுங்களேன், இந்த ஒட்டுமொத்த காரும் மனசு வச்சுக்கோங்க. அந்த காருக்குள்ளதான் இந்த ஸ்டேரிங் இருக்கு. ஸ்டேரிங் வந்து நம்ம அறிவுன்னு வச்சுக்கலாம். காருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேரிங், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, அப்படி பொறுத்து பாத்துங்க. இப்ப இயக்கிறதுக்கு பதிலாக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு ஸ்டேரிங் இயக்கினா என்ன ஆகும், அது விபத்துல தான் போய் முடியும். அது மாதிரிதான் நம்முடைய அறிவுங்கிறது புறம் நோக்கி செயல்படுது. நமக்கு வெளியே சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலையில எப்படி செயல்படணும் அப்படின்ட்டு அந்த அறிவு முடிவு போய் செயல்படும் போது நம்முடைய ஒட்டுமொத்த அவங்களுக்கு நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவருக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், நீங்க ஸ்டீரிங் பிடிக்கலாம். ஆ ஆ ப்ரொஃபசர் இப்ப கேக்குங்களா?
ஹலோ கேக்குது கேக்குது வருது பட் கட்டாயி வர்ற மாதிரி இருக்கு அப்படியா So go ahead now. Only Jio money இருக்க மாட்டாங்க பட் கார் இருக்கும் ஓகே சார் ஓகே சார் ஓகே நமக்கு இந்த விளக்கம் தான் முக்கியம் ரெக்கார்டிங் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா பண்ணுங்க ப்ளீஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே சார் ஓகே சார் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் நாம நினைப்பது வந்து சிந்தித்தல் அது வந்து திங்கிங் அப்படின்னு சொல்றோம் நம்மளை அறியாம வரக்கூடிய சிந்தனைக்கு பேரு தான் தாட்டுன்னு சொல்றோம் தாட் வந்து நமக்கு கட்டுப்பட்டதல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம வந்து ஒரு ரோஜா பூ நினைச்சுட்டேன்னு சொன்னா எல்லாரும் நினைச்சுக்க முடியுது இது நம்ம நாம நினைச்சுக்கிறோம் நம்ம நம்ம நினைக்க முடியுது நம்மளால இதுதான் வந்து திங்கிங் அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம என்ன சொன்னோம் இந்த ரோஜா பூ மறந்துடலாம் இப்பத்தையும் நினைக்க வேணாம் ஒரு 7 மணிக்கு மேல நம்ம நினைக்கணும் முடிவு பண்றோம்னு வச்சுக்கோங்க அது நமக்கு சாத்தியமானதா ஏன்னா நம்ம சாத்தியம் கிடையாது அது பாத்தீங்கன்னா நம்ம 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 நினைக்காம இருக்கும்போது கூட அது நினைவு வந்துட்டு தான் இருக்கு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை நம்ம கட்டுப்பாடு இல்லாதனால அது தாட்டுன்னு சொல்றோம் இது ரெண்டையும் நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இப்ப நமக்கு வந்து திங்கிங்க்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லை தாட்டை நிர்வாகம் பண்ற எந்த வேலையும் திங்கிங்க்கு இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இப்ப இந்த உதாரணம் பாருங்க அப்ப திங்கிங் என்னதான் வேலை இருக்கு அப்படிங்கறத பார்க்கதான் இந்த உதாரணம் எடுத்திருக்கிறோம் இந்த உதாரணம் பாருங்க ஒட்டுமொத்த கார் இருக்கு இந்த காருக்குள்ள ஸ்டேரிங் இருக்கு ஓகேங்களா அப்ப நம்ம மனம்ங்கிறது ஒட்டுமொத்த கார்னு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டேரிங்கா வச்சுக்கலாம் இப்ப வந்து கார் அப்படிங்கிறது தான் நம்முடைய மனசு ஸ்டேரிங் அப்படிங்கறது நம்முடைய அறிவு அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு எடுத்து இப்ப என்ன பண்றோம்னா நம்ம இந்த ஸ்டேரிங் வந்து நம்ம எப்படி இயக்குவோம் நம்ம இந்த ரோட்டை பார்த்துதான் இயக்குவோம் நம்முடைய பாதையை பார்த்துதான் ஸ்டேரிங்கை இயக்குவோம் அது மாதிரி நம்ம ஸ்டேரிங்கிற அறிவு வந்து எப்படி புறம் நோக்கி நம்முடைய சூழலை பார்த்து அங்க என்ன செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அறிவு இருக்கே தவிர நம்ம தாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு அறிவு தேவையில்லை அது அதுதான் முரண்பாடானது இப்ப நம்ம ஸ்டேரிங்கை வந்து ரோட்டை பார்த்து இயக்கினா ஒட்டுமொத்த காரும் சரியான ரூட்ல போகும் ஆனா அந்த ஸ்டேரிங்கே நான் என்ன பண்றோம் காருக்குள்ள பார்த்துட்டு நான் ஸ்டேரிங் இயக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அதுதான் விபத்தாயிடும் எப்படி நம்ம அறிவை கொண்டுட்டு நம்ம அதனுடைய தாட்டை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுதான் மனப்பிரச்சனைக்கான ஆணிவு நம்ம அறிவை கொண்டு நம்முடைய தாட்டை நம்முடைய சிந்தனையை நிர்வாகம் பண்ணும் போதுதான் அது மனப்பிரச்சனையாக மாறுது எப்படி வந்து ஸ்டேரிங்க கொண்டு காருக்குள்ள பார்த்துட்டு இயக்கினா கார் ஆக்சிடென்ட் ஆயிடுக்கும் அது மாதிரிதான் இது இது இன்னொரு உதாரணம் பாருங்க இந்த படத்தை பாருங்க இப்ப இந்த காருக்குள்ள ஒரு பேஷண்ட் இருக்காங்க இவங்க வந்து மூச்சு விட முடியாம முனகிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு முனகிறாங்க அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய பேஷண்ட் இதுதான் இதை வந்து நம்ம கவலைன்னு எடுத்துக்கணும் நம்முடைய அறிவு என்ன வேலை இருக்கு அறிவு கவலையை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அம்மா மூழ்கிறாங்க இல்லைங்களா இந்த மூழ்களை எப்படி நிறுத்துறதுன்னு பாக்குற மாதிரி ஆனா அறிவுக்கு அது வேலை இல்லை நம்ம என்ன பண்ணணும் அறிவு புறம் நோக்கிதான் செயல்படுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம ஸ்டேரிங்க வந்து நம்முடைய பாதையை பார்த்து இயக்கினாதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர முடியும் நம்ம விரைவாகவும் கவனமாகவும் போக வேண்டிய கடமை எதுக்கு இருக்கு அறிவுக்கு இருக்கு புறம் நோக்கி தான் அறிவு செயல்படணும் ஆனா அந்த அறிவு வந்து கவலையை நிர்வாகம் பண்றது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம காரை ஓட்டுறதை விட்டுட்டு அந்த அம்மாவை முழுகிறாங்கல்ல மூச்சு விட முடியாம அதை நம்ம சரி பண்றதுக்கு அது பின்னாடி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆகும் நிறுத்துமா நீங்க வந்து முன்னாடி நிறுத்து நிறுத்து சொன்னா என்ன ஆகும் அவங்க நேரம் ஆக ஆக அவங்க சிரமம் அதிகமாயிட்டே போகும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிங்க நம்முடைய அறிவுக்கான வேலை வந்து புறம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் நம்முடைய ஒட்டுமொத்த காரு அறிவுக்கு பின்னாடி வந்துடும் அதாவது நம்ம ஒட்டுமொத்த சிந்தனையும் அறிவுக்கு உதவியா வந்துடும் எனவே சிந்தித்தலுடைய வேலையை வந்து புறம் நோக்கி யோசிப்பதுதானே தவிர நம்ம தாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு அல்ல அப்படிங்கறதுதான் இந்த படம் விளக்குது அறிவை கொண்டு அகத்தை நிர்வாகம் செய்யக்கூடாது அது மனப்பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அறிவை கொண்டு புறச்செயலை நிர்வாகம் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த மனமும் அறிவுக்கு உதவியாக வந்துடும் ஒருத்தர் சொல்றாரு
என்னுடைய இயல் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க. நான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறேன், சாதாரண விஷயத்துக்குலாம் பயப்படுறேன். இப்படிலாம் இருக்கும்போது சரி பண்றதுக்கு தேவையில்லையா, அது சரி பண்ண வேணாமா அப்படின்னா, உங்களுடைய இயல்பு எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்க அறிவானது நீங்க வந்து உங்களுக்கு செயல்பக்கம் எப்ப திரும்புதோ அப்ப வந்து உங்களுடைய உணர்வுகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் இயல்பு எப்படி இருந்தாலும் உங்க அறிவு பின்னாடி அது வந்துடும். நீங்க எதை பத்தி சிந்திக்கிறீங்களோ, நீங்களாக எதை பத்தி நீங்க எதை கவனிச்சு எந்த வேலையை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்றீங்களோ, அந்த வேலையை நோக்கி நீங்க போகும்போது உங்களுடைய மன உணர்வுகள் எல்லாமே அதுக்கு பின்னாடி. இந்த பாருங்க பெரிய வண்டி இது, எவ்வளவு பெரிய வண்டியா இருக்கு. இதுக்கு கூட பாத்தீங்கன்னா அறிவுங்கிறது இந்த ஸ்டேரிங்கிறது ரொம்ப சின்னதுதான். எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் நீங்க ஸ்டேரிங்க உங்க பாதையை பார்த்து கரெக்டா இயக்கினீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் அந்த ஸ்டேரிங்க்கு பின்னாடி வந்துடும். அது மாதிரிதான் நம்முடைய அறிவு வந்து நம்முடைய சூழலுக்கு தகுந்த செயல் என்ன செய்யணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சா, நம்முடைய இயல்பு எப்படி இருந்தாலும் சரி, நம்ம என்ன உணவு எப்படி இருந்தாலும் சரி, அறிவுக்கு துணையாக உங்க புற செயலுக்கு சப்போர்ட்டா வந்துடும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த படத்தை போட்டிருக்கேன். இதை பாருங்க. சரி, இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாமே நம்ம டிரைவிங் கார் ஓட்டுறோம் பாத்தீங்களா, கார் ஓட்டும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரியர் வியூ மிரர்னு கார் ஒன்று இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஸ்டேரிங் பிடிச்சிட்டு போ மேல, நமக்கு மேல தலைக்கு மேல ரியர் வியூ மிரர் அப்படின்னு இருக்கும். ரியர் வியூ மிரர்ல எனி டைம் ஏதோ ஒரு காட்சி தெரிஞ்சுக்கிட்டுதான் இருக்கும். வண்டிக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது எனி டைம் ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கிட்டுதான் இருக்கும். நாம எப்பெல்லாம் அதை பார்க்கலாம், நம்ம நம்முடைய நோக்கம் வந்து முன்னோக்கி போறது தான். கார்ல கார் ஓடிக்கிட்டோம், நம்ம முன்னோக்கி போறதுதான் நம்முடைய நோக்கம். நம்ம ஏதாவது வண்டி நிறுத்த வேண்டியதுன்னு வச்சுக்கங்க, அப்ப ரியர் வியூ மிரரை பார்த்து பயன்படுத்திக்கலாம். பின்னாடி ஏதாவது கார் வருதா அப்படின்னு பார்த்து அதை பயன்படுத்தி காரை ஸ்லோ பண்ணலாம். ஒரு வண்டி சைடு வாங்குறதுனால பின்னாடியை பார்த்து போறதுக்கு இந்த ரியர் வியூ மிரரை பார்க்கலாம். நம்முடைய மனசுங்கிறது இந்த ரியர் வியூ மிரர் மாதிரி தான். எனி டைம் ரியர் வியூ மிரர்ல வரக்கூடிய காட்சி தான் தாட்டு. எனி டைம் ஏதோ ஒரு தாட் வந்துருக்காரு, அது உங்க செயலுக்கு வேணும்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். செயலுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க அதை கண்டுக்கவே தேவையில்லை. இப்ப நீ எனி டைம் வந்து நான் எனக்கு வேலை இல்லை, நீ ரியர் வியூ மிரர்ல எந்த காட்சியும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நான் எனக்கு தேவையானப்பதான் ரியர் வியூல வந்து காட்சி வரணும், மற்ற நேரத்துல கண்ணாடியில எந்த காட்சியும் தெரியக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. எனி டைம் அது காமிச்சுட்டுதான் இருக்கும். அது மாதிரிதான் தாட்டுங்கிறது நம்முடைய சிந்தனைங்கிறது எனி டைம் இது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். நீங்க தேவைனா அதை பயன்படுத்திக்கலாம், செயலுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாங்கும் போது தாட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க சுதந்திரம் கொடுக்கும் போது நாமளும் அதுல இருந்து விடுபட்டோம். அதை சரி பண்றதுக்கு இறங்குறதா எல்லா வகையான பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு உதாரணம் சொல்றேன். நாம பாருங்க இந்த மாதிரி ஒரு பாதை, இது தெரியுதுங்க? ஷேர் ஆயிடுச்சா பாருங்க. இன்னும் வரல. வெயிட் பண்றேன். ஸ்லைடு ஷேர் பண்றீங்களா இப்போ? இல்ல இல்ல, சில பண்ணிட்டேன். ஒரு பாதை தெரியுதுங்களா? தெரியுது. இந்த மாதிரி பாதையில நம்ம போகணும். நாம இது மாதிரி பாதையில போறதுக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த படம் பாருங்க. ஒரு பாப்பா வந்து போயிட்டு இருக்கான், அவளுடைய நிழல் கீழே விழுவுது. இந்த நிழல் தான் நம்முடைய எண்ணம் உணர்வு. நம்முடைய புறம் தான் இந்த உருவம், இந்த நான்கிற தான் நம்முடைய புறம். நாம் என்ன நினைக்கிறோம், இந்த நிழலையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, நமக்கு எனர்ஜி, நம்முடைய எனர்ஜி வந்து 100% வச்சுக்கோங்களேன், நாம் வந்து 75% மனசு நிர்வாகம் பண்றது தான் பயன்படுத்துறோம். வெறும் 25% தான் நம்ம செயல் பக்கமே பயன்படுத்துறோம். அது மனசையும் நிர்வாகம் பண்றோம், மனசையும் நல்ல விதமா வச்சுக்கணும், நம்முடைய புற சூழ்நிலையும் நல்ல விதமா வச்சுக்கணும். அதுதான் நம்முடைய எல்லாருடைய நோக்கமும் அதுதான்.
அப்படிதான் பண்றோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு எங்க போனாலும் நம்ம நிழல் போடதாகும், நிழல் எந்த பக்கம் வேணாலும் விழுவும். நான் என்ன பண்றோம், இந்த மாதிரி மோசமான பாதையில இந்த சாக்கடையும் இருக்குது மண் பகுதியும் இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், நம்ம நிழல் சாக்கடையில் விழுக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நிழல் சாக்கடையில் விழாம போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன ஆகும், நிழலை கவனிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம சாக்கடையில் விழுந்துருவோம். ஆனா நிழல் எப்படி வேணாலும் விழலாம், நம்முடைய காலை வந்து சரியான இடத்துல வச்சு போகும். நம்ம புறத்தை கவனிச்சோம்னு வச்சுங்க, நிழல் எங்க வேணாலும் விட்டோம், நிழல் புல்லாந்தரையில் தான் விழுணுங்கிற அவசியம் கிடையாது. நிழல் எங்க வேணாலும் சாக்கடையிலையும் விழலாம், புல்லாந்தரையிலையும் விழலாம். அது வந்து ஒரு பிரதிபலிப்பு தான், ஒரு ரியாக்ஷன் தான். நீங்க நிழலை பாதுகாத்தீங்கன்னா நம்ம சாக்கடையில் விழுந்துருவோம். நம்ம நிழலை கண்டுக்காம நிழல் எங்க வேணாலும் விழட்டோம், நம்ம கால் வைக்கிற இடத்த கரெக்டா வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம சரியான இடத்துக்கு போய் சேருவோம். நம்முடைய நிழலை பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய நிழல் என்பது எண்ணம் உணர்வு. நம்ம எண்ணம் உணர்வை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதை நிர்வாகம் பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது தான் நம்ம புறச்செயல்ல கோட்டை விட்டுறோம், சிக்கல்ல மாட்டிக்கிறோம். நம்முடைய முழு கவனமும் புறத்துல இல்லாம பாதி கவனம் மன எண்ண உணர்வுல இருக்கும்போது தான் நம்முடைய புறச்செயல் வந்து மிஸ்டேக் ஆயிடுது, சிக்கல் உண்டாயிடுது. உள்ளேயும் சிக்கல் ஆயிடுது, வெளியும் சிக்கல் ஆயிடுது. நிழல் எங்க வேணாலும் விழலாம், நம்ம வந்து பாதையில கரெக்டா கால் வச்சு போகணும் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா நம்ம சரியான பாதையில போய் சேருவோம். நிழல் விழுவுது, அது மாறிக்கிட்டே இருக்கும். நிழல் விழுந்தா எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால நிழலை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நம்முடைய எண்ணத்தையும் உணர்வையும் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செயல் பக்கத்தை நம்ம கவனத்தை கொண்டு போகும்போது நம்முடைய ஒட்டுமொத்த செயலும் நன்றாக அமையும், நம்முடைய மனமும் தன்னால சரியாது. அது வந்து மாறிட்டு தான் இருக்கு. நிழல்ல போய் நீங்க வந்து நிழல் அழுக்காயிடுச்சு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அது நிழல் மாறிட்டே இருக்கக்கூடியதுதான், அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா பலர் ஒரு கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்விக்காகவே இந்த ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணிருக்கிறேன், நீங்க பாருங்க. அதாவது சிந்தனை தாமாக ஏற்படுவது, இந்த படம் தெரியுதுங்களா? இன்னும் வரல, ஒரே நிமிஷம். சிந்தனை தாட் இது தாமாக ஏற்படுவது, நமக்கு கட்டுப்பட்டது அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சிந்தித்தல், திங்கிங், நாம சிந்திப்பது, இது நமக்கு கட்டுப்பட்டது, நாமளா வில்ஃபுல்லா சிந்திக்கிறது. ஓகே, இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பாத்தீங்களா. இப்ப இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்ட பல பேருக்கு வரக்கூடிய சந்தேகத்தை தான் நம்ம அடுத்த ஸ்டைல போடுறோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து இது நாலாவது முகம், இந்த மூன்று முகாம்ல முடிஞ்சு போன இந்த மூன்று முகம்ல தொடர்ந்து கேட்ட கேள்வியை தான் நான் இப்ப போட்டிருக்கேன். எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, சிந்தனை நமக்கு கட்டுப்பட்டது அல்ல என்று புரிந்து கொண்டேன், ஆனால் என்னை அறியாமல் அதனை எதிர்த்து சிந்தித்து விட்டேன், என்ன செய்வது? அது தாட் நமக்கு கட்டுப்பட்டதெல்லாம் தெரியுது, நான் மறந்துட்டு என்ன பண்றேன், அறியாம நான் திங்கிங்கா மாத்திட்டேன். இப்ப தாட்ட திங்கிங்கா மாத்தாம இருக்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி தேவையா? பலர் இந்த கேள்வியை வந்து இந்த ப்ரோக்ராம்ல இந்த நிகழ்ச்சியில பலர் இந்த கேள்வியை கேட்கறாங்க. இந்த கேள்விக்கும் உங்களுக்கு விடையை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காகதான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு இந்த இந்த கேள்வி பலருக்கு வரலாம், நம்மளை அறியாம திங்கிங்கா மாத்திடும், தாட்டை நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு தெரியுது, தாட்டை திங்கிங்கா மாத்த தேவையில்லன்னு தெரியுது, ஆனா என்னை அறியாமே நான் திங்கிங்கா மாத்திட்டேன். இப்படி மாத்தாம இருக்கிறதுக்கு ஏதாவது தியானம் இருக்கா, ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வி பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க என்ன பதில் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது என்ன, இது லைட்னிங், மின்னல். இது மின்னல்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்லைடு வந்துச்சுங்களா? மின்னல் வந்து மின்னல் வெட்டும் போது நம்ம யாருமே பயப்பட மாட்டோம், மின்னலுக்கு யாரும் அஞ்ச மாட்டோம், மின்னல் வெட்டுது. மின்னல் வெட்டி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இடி இடிக்கும். இடி இடிக்கும் போது என்ன பண்ணுவோம், எல்லாருமே பயந்துக்குவோம். ஆனா இடி இடிக்கும் போது அங்க மின்னலே கிடையாது. இடி இடிக்கிறப்ப எப்போ வந்து மின்னல் வெட்டிச்சோ அப்பயே முடிஞ்சிச்சு எல்லாமே. அப்படி சத்தம் நமக்கு தெரியறப்ப மின்னல் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாருமே இடிக்குதான் பயப்படும். இங்க பாருங்க, ஒரு இடி இடி இடிக்கு சத்தம் கேக்குதா?
ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இடி இடிச்ச விட்டு உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட் 6 செகண்ட் 7 செகண்ட் கூட ஆகுது, தூரத்தை பொறுத்து மாறிட்டே இருக்கு. ஆனா இடி இடிக்கும் போது அவன் என்ன பண்றோம், பயப்படுறோம், இடி இடிக்குதுன்னு பயப்படுறோம். இது மாதிரிதான் நமக்கு எப்ப இடி தெரியுதோ அப்ப மின்னலே இல்லை, மின்னல் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்க, இடி இடிக்கிறது நமக்கு தெரியறப்ப மின்னல் முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இது மாதிரிதான் நம்மை அறியாமல் நமக்கு தெரியாமல் சிந்திக்கும் சிந்தித்தல் அனைத்துமே தாட்டு தான். எப்ப நமக்கு தெரியுதோ தெரியறப்பதான் திங்கிங்காவே மாறுது. தெரியறதுக்கு மேலே திங்க் பண்றேன், அறியாம திங்க் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அதுவும் தாட்டு தான். உங்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் அது திங்கிங். அதனால நீங்க திங்கிங்கா வந்துட்டு நம்ம தாட்டை சரி பண்ண வேண்டிய வேலையே எதுவுமே இல்லை. ஏன்னா அது முடிஞ்சு போனதான் நமக்கு தெரியுது. நமக்கு தெரியறப்ப அது முடிஞ்சு போயிருக்கு. அதுக்கு மேல நீங்க அது மேல முரண்பட்டீங்க அப்படின்னா நீங்க தாட்டை எதிர்த்து நீங்க முரண்படல, திங்கிங்கே தான் சுய முரண்பாடாகும். அதனால இதுக்கு எந்த பயிற்சி முயற்சி எதுவுமே தேவை. நமக்கு புரிஞ்சப்ப விட்டா போதும். எப்ப நமக்கு தெரியுதோ நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். என்ன உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம், தாட் இது நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அது இயற்கையா தாமா வெளிப்படுது, திங்கிங் நமக்கு கட்டுப்பட்டது, நாம தான் திங்க் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். இந்த ரெண்டையும் இன்னைக்கு புதுசா நம்ம பிரிச்சு பார்த்திருக்கிறோம். இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம அறியாம திங்க் பண்ணிட்டா கூட அதுவும் தாட்டு தான். எப்ப நமக்கு தெரியுதோ, நாம தான் திங்க் பண்றோம்னு எப்ப தெரியுதோ அதுதான் திங்கிங். அதனால நமக்கு மாத்த வேண்டிய வேலை எப்பயுமே எதுவுமே கிடையாது, முடிஞ்சது எல்லாமே தாட்டு தான். அதனால நமக்கு தெரியறப்பதான் அது திங்கிங்காவே மாறுது. தெரியாம வரக்கூடிய திங்கிங்கும் தாட்டு தான். எப்படி மின்னல் வெட்டும் போது நமக்கு தெரியறதில்லை, அது இடி இடிக்கும் போது தான் நமக்கு தெரியுது. இடி இடிக்கும் போது மின்னல் இருப்பதில்லை. தண்டரிங் எப்போ வந்து லைட்னிங் முடிஞ்சிடுச்சு, நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப நாம இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதுல நான் இந்த கொடுத்த விளக்கத்துல நீங்க எந்த அளவு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நான் வந்து ஒரு சுருக்கமா ஒரு கதையை சொல்றேன். அந்த கதைக்கு நீங்க பதில் சொல்றதன் மூலமாக நீங்க இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன புரிஞ்சுட்டீங்கிறத நம்ம பார்க்கலாம். சார் இப்ப வீடியோ ஆன் பண்ணிருக்கேன், இது தெரியுதுங்களா? இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டுமா? தெரியுது தெரியுது. ஆடியோ கரெக்டா வருதா? ஆடியோ வீடியோ வருது. ப்ராப்ளம் இருந்தா சொல்றாங்க. ஓகே, ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, நம்ம நிறுத்திடலாம். சரி, இப்ப நாம வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா ஆங்கிளையும் நம்ம பாத்துக்கோம். ஒரு உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன கதை சொல்றேன், அந்த கதை மூலமா ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த பதிலை வச்சு நீங்க எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜா வந்து நல்ல முறையில் ஆட்சி பண்றாரு, மக்கள் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, சுபிட்சமான ஆட்சி நடக்குது, மக்களும் சந்தோஷமா இருக்காங்க. ராஜாவோட மனைவி ராணி அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப பிரியமா இருக்காரு. ஒரு நாள் வந்து ராணிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அதை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறாரு, ஒரு ட்ரீட்மெண்ட் கூட உதவியா இல்ல, அவங்க நோய் வாய்ப்பட்டது அப்படியேதான் இருக்கு, சரியாகல. அவருக்கு தன்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டாரு. ஒரு கட்டத்துல இது எப்படி சரி பண்றதுன்னு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட மருந்து கொண்டு ஏற்பாடு பண்றாரு. சரி, இதே சிந்தனையிலேயே இருக்கிறதுனால அவரால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு, நாம வந்து விடுபடணும் அப்படின்னு பாக்குறாரு. சரி, நம்ம வந்து ஒரு வேட்டைக்கு போலாம்னு சொல்லிட்டு மந்திரியை கூட்டிட்டு ஒரு வேட்டைக்கு போறாரு. அந்த சமயமா பார்த்து நோய் ரொம்ப அதிகமாகி அந்த ராணி வந்து இறந்துறாங்க. அதை வந்து அவங்களால தாங்க முடியும். என்னாச்சு, சவுண்ட் மியூட் ஆயிருக்கேன்? இல்ல இல்ல, ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆயிடுச்சு. சரி சரி. என்னன்னா அந்த இவர் அந்த இவரு வேட்டைக்கு போன சமயத்துல வந்து அந்த ராணி இறந்துட்டாங்க. இவரால் அந்த வேதனையை தாங்கவும் இல்லை. இருந்திருந்தா நம்ம வந்து காப்பாத்திருக்கலாம், நாம வந்து நம்ம இந்த முக்கியமான நேரத்துல கூட எல்லாம் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ரொம்ப வேதனையா இருக்கு, இதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு யோசனை பண்றாரு. இது வார கணக்காகி மாத கணக்கா மாறுது. அவர் கவலை வந்து அவருக்கு போன மாதிரி தெரியல, சதா இந்த கவலையிலேயே இருக்கிறாரு. அப்புறம் மந்திரி வந்து பார்த்து சொல்றாரு, அரசரே நீங்க வந்து நம்முடைய அரசு இறந்த கவலையிலேயே இருக்கிறீங்க, இதனால வந்து நாட்டினுடைய நிர்வாகத்துல கவனிக்காம வீடியோ போயிடுச்சு.
வீடியோ போச்சு. ஓகே சார், கேக்குதா? இப்ப பேசுங்க, நீங்க பேசுனதான் கேட்க முடியும். இந்த அரசன் வந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவரையும் வந்து பாக்குறாரு. எல்லா மருத்துவரும் இதுக்கு ஒரு மருத்துவம் கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. பார்வதி ராஜாராமன், அவங்க ஆடியோ வரல, எங்க அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், அங்க நெட் ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ கொஞ்சம் விட்டு விட்டு வருது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய கேள்வி அதுதான், பதில் இதுதான். பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் பேசுறது கேக்குது இல்லையா? ஓகே, ஆமா, வீடியோ தான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நம்ம அரசு வந்து என்ன ஒரு அறிக்கை வர்றாரு அப்படின்னா, என்னுடைய கவலையை போக்கவில்ல, மருந்தை யார் கொன்றாங்களோ அவங்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துறேன். அவங்க சப்போஸ் எனக்கு மருந்து கொடுத்து என் கவலை சரியாகல அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை உரிமை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த ஒரு அறிவிப்புக்கு அப்புறம் எந்த ஒரு மருத்துவருமே வரல. பாதி ராஜ்யமும் வேணாம், எனக்கு மரணமும் வேணாம், உயிரோடு இருக்கிறது போதும் சொல்லிட்டு யாருமே வரல. மாத கணக்கு ஆயிட்டு இருக்கு. இவர் வந்து இந்த பிரச்சனை எப்படி விடுபடுறதுன்னு விவசாயம் பண்றாரு. இந்த செய்தி, அதாவது அரசர் விட்ட அறிக்கை, நாட்டோட எல்லையில் இருக்கக்கூடிய ஞானியினுடைய காதுக்கு போகுது. ஞானி வராரு, தன்னை ஒரு மருத்துவரை அறிமுகப்படுத்திட்டு நம்ம அந்த அரசரையும் காப்பாத்தி ஆகணும், நாட்டு மக்களையும் காப்பாத்தி ஆகணும்னு வராரு. வந்துட்டு அரசர்கிட்ட, அரசரே உங்களுடைய கவலையை போக்குற மருந்து எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படியா கொடுங்கிற ஒரு ஒரு டாக்டர் கொடுக்குறாரு. அரசர் கேட்கிறாரு, மருத்துவரையும் இது எப்படி சாப்பிடணும்னு கேட்கிறாரு. ராஜா, நீங்க வந்து தினசு ஒரு 3 நாளைக்கு காலையில எம்டி ஸ்டொமக்ல வெறும் வயிற்றுல நீங்க உள்ளங்கையில ஊற்றி உறிஞ்சு குடிச்சிடணும். 3 நாள் குடிச்சீங்கன்னா 4ஆம் நாள் உங்க கவலை வந்து உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. அரசருக்கு கொஞ்சம் ஆச்சரியம். சரி, இப்படி ஒரு அறிக்கை விட்டு இவங்க வந்து மருந்து கொடுக்குறாருன்னா இவங்க கண்டிப்பா பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு நிபந்தனை தெரியுமாங்கிறது தெரியும் அரசேங்கிறாங்க. சரி, மருந்து கொடுத்துருக்கீங்க, ஏதோ பத்தியும் தான் தெரியலையே, பத்தியும் மருந்தா சொல்லிடுங்க, நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறாரு அந்த அரசர். இந்த மருத்துவர் சொல்றாரு, ஞானியாக வந்திருக்கக்கூடிய மருத்துவர் சொல்றாரு, ஆமா ஒரே ஒரு பத்தியம் இருக்கு, என்ன பத்தியம் சொல்லுங்க, நான் கரெக்டா ஃபாலோ பண்றேங்கிறாரு அந்த ராஜா. இந்த மருந்து சாப்பிடும்போது மட்டும் நீங்க குரங்க பத்தி நினைக்கவே கூடாது அப்படிங்கிறாரு இந்த மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி. அப்ப அந்த அரசர் சொல்றாரு, எனக்கு குழந்தை பத்தி நினைக்கிற பழக்கம் எதுவுமே கிடையாது, தாராளமாக நான் வந்து குழந்தை பத்தி நினைக்காம நான் மருந்து எடுத்துக்கலாங்கிறாரு. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க 3 நாள் மருந்து எடுத்துக்கங்க, 4ஆம் நாள் உங்களை மீட் பண்றேன் அப்படிங்கிறாரு. சரி, நீங்க வந்து விரும்பின மாதிரி ஓய்விடுங்கிறாரு. இந்த மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி வந்து ஒரு புன்முறுவலோட, சரி 4ஆம் நாள் உங்களை மீட் பண்றேன்ட்டு அவர் போயிட்டாரு. அரசர் வந்து நாளை காலையில மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. மருந்து வச்சுட்டு இருக்காரு. இப்போவாவது நம்ம வந்து ராணுவ பத்திய கவலை விடுபடுமான்னு பார்க்கலான் இருக்காரு. அடுத்த நாள் காலையில வருது, தூங்க எழுந்திருக்கிறாரு. எந்திரிச்சோடனே ஞாபகம் வருது, நம்ம மருந்து இருக்கும்போது கவனமாக குழந்தைய பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. போயிட்டு குளிச்சுட்டு இறைவன்ட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு மருந்து பார்த்து தூக்குறாரு. குழந்தை பத்தி ஞாபகம் வந்துருச்சு, குழந்தை பத்தி நினைக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அது இப்படி ஆயிடுச்சே, குழந்தை பத்தி நினைக்கக்கூடாதுன்னு சொன்னாரு, நம்ம நினைச்சிட்டு விவசாயம் பண்றாரு. சரி, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், இந்த 1 நாள் என்ன ஆகப்போகுது, நாளைக்கு ரொம்ப கவனமா இருந்துருவோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் கவனமா இருக்கலாம்னு வச்சிடறாரு. நான் அடுத்த நாள் முழுக்க யோசனை பண்றாரு, நம்ம கவனமாக இருக்கணும், குழந்தை பத்தி நினைச்சிடவே கூடாது, குழந்தைய பத்தி நினைக்க மாட்டேன், குழந்தை பத்தி நினைக்க மாட்டேன். சங்கர்ப்பம் எடுத்துக்கிறார், சங்கர்ப்படுத்திட்டு நைட் தூங்குவது கூட சொல்லிக்கிறார், நம்ம குழந்தை பத்தி நினைக்காம தூங்கணும் அப்படின்ட்டு. கனவுலயே குழந்தை வருது, என்ன நினைக்க மாட்டேன்னு கேக்குது. ஒரு காலம் முடிக்கிறாரு, அப்பயும் குரங்கு ஞாபகம் வருது. அப்பதான் நினைக்கிறாரு, நாம வந்து குரங்க இப்பதான் நினைக்கிறோம், மருந்து இருக்கும்போது நினைக்காம இருக்கலாம் என்ன பண்றாரு, குளிச்சுட்டு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மருந்து பாட்டுல தூக்குறாரு. குரங்கை பற்றி ஞாபகம் வந்துருச்சு, இது பெரிய இன்சியா இருக்கு, இதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி மந்திரியை கூப்பிடுறாரு. ஆனா அவருக்கு அந்த அந்த வருத்தத்துல இருந்து மீறாம தான் இருக்கிறாரு. குரங்கை பத்தி ஞாபகம் வந்தா கூட தன்னுடைய மனைவி இறந்த வருத்தத்திலையும் தான் இருந்துட்டு இருக்காரு.
மந்திரியை கூப்பிட்டு இவருக்கு தீர்வு ஒன்று கொடுங்க, இந்த மாதிரி அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு, ஒரு நிபந்தனை போட்டிருக்காரு, அது நம்ம வந்து என்னால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்கிறாரு. மந்திரிக்கு புத்தி சேவை இல்லை, அவர் ஐடியா கொடுக்குறாரு. அரசரே, நமக்கு ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் வரும், ஒரே நேரத்தில் இரண்டு சிந்தனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க வந்து குரங்கை பத்தி நினைக்கிறது போல யானையை கற்பனை பண்ணுங்க, யானை எவ்வளவு பெருசா இருக்கும் கற்பனை பண்ணுங்க உங்களுக்கு. அதனால குரங்கு ஞாபகம் போயிடும், குரங்கு நினைவு வராது, யானையை பத்தி நீங்களாவே நீங்களாவே அது வந்து எப்படி இருக்குங்கிற கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அரசருக்கு ஒரு பரவாயில்ல, இது ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் வந்து காலில் நான் சொல்லி நம்ம காலில் வந்து இங்கே யோசனை பண்றாரு, நம்ம யானையை பத்தி தான் நினைக்கணும், குரங்கு குரங்கை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. குளிக்கிறாரு, யானையை தான் யானையை பத்தி நினைக்கணும், அப்போ இருக்க நினைச்சுக்கிறாரு. சாமி கும்பிட்றாரு, மருந்து பேட்டில் தூக்குறாரு, யானையை கற்பனை பண்றாரு. எவ்வளவு பெரிய உருவம், காது எவ்வளவு பெருசு, தலை எவ்வளவு பெருசு, கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது யான சைஸுக்கு குழந்தை ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் இவ்வளவு நாளா சின்ன சின்ன குழந்தை இருந்துச்சு, இப்ப யானை நினைக்கலாம் முயற்சி பண்ணும்போது யானை சைஸுக்கு குழந்தை ஞாபகம் வருது. இது எப்படிதான் எப்படி போறதுன்னு தெரியலன்னு ஒரு வழியே இல்லாம பாட்டில் வச்சுட்டு யோசனை பண்றாரு. அப்பதான் மருத்துவர் வரார், ஞானியாக இருக்கக்கூடிய மருத்துவர் வரார். அரசே, மூன்று நாள் ஆயிடுச்சு, மருந்து சாப்பிட்டீங்களா, கவலை விட்டு பறந்து விடுச்சான்னு கேக்குறாரு. அப்பதான் சொல்றாரு, நீங்க மிகப்பெரிய சுவிட்ச் பண்ணிட்டீங்க, எனக்கு குரங்கை பத்தி நினைக்கிற பழக்கமே இல்லை, நீங்க அதை சொல்லிட்டீங்க, என்னால நினைக்காம இருக்க முடியல, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனைங்கிறாரு. இங்க வந்து ஞானி சொல்றாரு, குரங்க நினைக்காம மருந்து எடுக்கிறது எப்படி, என்ன கேட்டுதான் அவங்க சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த ஆசிரியருக்கு ஒரு ஆச்சரியம், முதல்ல அதை சொல்லி கொடுங்க, குரங்க நினைக்காம மருந்து எப்படி சாப்பிடுறது அதை முதல்ல சொல்லி கொடுங்கிறாரு. உடனே இந்த ஞானியாக வந்து மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி வந்து குழந்தை நினைக்காமல் மருந்து சாப்பிடுவது அதை சொல்லி கொடுக்குறாரு. அரசருக்கு சில சந்தேகங்கள் வந்து அவர் சந்தேகத்தை கேட்கிறாரு, அதுக்கான பதில் கொடுக்குறாங்க, அது வந்து நல்ல தெளிவா இருக்கு, ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் குழந்தை நினைக்காம மூன்று நாள் மருந்து சாப்பிடுறாரு. கவலையும் அவர் விட்டு போயிடுச்சு. எப்படி குழந்தை நினைக்காம மருந்து இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் ஞானியாக மாறிட்டார். அதுக்கப்புறம் எப்படி ஆட்சி பண்றாரு, ஒரு ஞானி ஆட்சி பண்ணா எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆட்சி பண்றாரு. இதுதான் அந்த கதை. இப்படி கேள்வி என்னன்னா, குரங்கை நினைக்காமல் மருந்து சாப்பிடுவது எப்படி என்று அந்த ஞானி என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து இந்த முகாம்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறேன் அப்படின்னு கலந்துகிட்டவங்க பதில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால யார் பதில் கொடுக்க விரும்புறீங்களோ நீங்க ஆன்சரி ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறவங்க மட்டும் இதுக்கான பதிலை கொடுங்க. நாம அப்படி என்ன பதில்ங்கிறத பார்க்கலாம். குரங்கை நினைக்காமல் மருந்து எடுத்துக் கொள்வது எப்படி, ஞானி என்ன சொல்லியிருப்பார், இதுதான் கேள்வி. பதில் சொல்ல விரும்புறாங்க, தைரியமா சொல்லுங்க, தப்பானாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த கேள்வியே வந்து இந்த செஷனை நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதனால தாராளமாக பதில் கொடுங்க, தவறாயிருப்போம்னு பயப்படாதீங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல. நீங்க எந்த அளவுல புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். வாங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீங்க மனசுல நினைக்காம தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த தாட் வந்து அவரா நினைக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்ற போது அது தப்பு அவர் மேல இல்ல. சுரேஷ்குமார், சுரேஷ்குமார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? சுரேஷ்குமார் சேலத்துல இருந்து பேசுறேன் சார். பேசுங்க சார். நீங்க அந்த திங்கிங்கும் தாட்டுக்கும் டிஃபரன்ஸ் பண்ண சொன்னீங்க இல்லையா, அதுதான் ஆன்சரா இருக்கும். சோ அவர் வந்து தாட்டா தான் இருக்கு, நீங்க திங்கிங்க கன்வெர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். உங்களுடைய பங்களிப்பு தான் அந்த ப்ரோக்ராம் உடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்கும்.
என்னன்னா இந்த இந்த ரெண்டை பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேது வித்யா உங்களை அட்மிட் பண்ணிருங்க, வாங்க நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சார், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா மேபி நீங்க வந்து உறிஞ்சி குடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அப்ப நீங்க குரங்க பத்தி நினைக்காம இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, அட்மிட் பண்றேன். வேற யாராவது வாங்க. வாங்க, நீங்க கேள்வி கேட்க பதில் கொடுக்க தயங்காதீங்க. உங்க சந்தேகம் எல்லாம் கலையணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லா வழியிலும் அப்ரோச் கொண்டு வரோம். தாராளமா நீங்க உங்க பதில சொல்லலாம், தப்பா எடுமோன்னு கூட யோசிக்க தேவையில்ல. வாங்க மணிகண்டன், மணிகண்டன் அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க. ஐயா, குரங்குங்கிறது சிந்தனை, ஆனா மருந்து குடிக்கிறதுங்கிறது செயல். சோ அதனால மருந்து குடிக்கிறதுங்கிற திங்கிங், அதை பத்தி யோசிக்கிறப்ப அந்த சிந்தனை வராம இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஓகே 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 ஓகே, நன்றி. எந்த எங்க இருந்து பேசுறீங்க மணிகண்டன்? சென்னை. சென்னைங்கய்யா? சென்னை. ஓகே, மீட் பண்றான். நெக்ஸ்ட் வேற யாராவது பிக்கா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேபி ஸ்டாண்ட் ஆன் சம் ப்ரொசீஜியஸ் பிளேஸ் வென் டேக்கிங் த மெடிசின், ஸோ ஹிஸ் மைண்ட் வோன்ட் பி அபவுட் என்னமோ சாட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு முக்கியமான இடத்துல வந்து நீங்க மருந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு தான் அந்த ஞாபகம் இருந்திருக்கும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. ஓகே, வேற பேர்ல விவோன் இருக்கு, வாங்க உங்க பேரை சொல்லிட்டு ஊரை சொல்லிட்டு பதில் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஓ, மறைஞ்சு போயிட்டாரு. சித்துலேகா, நான் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், கேக்குறதா சார்? சார், இப்போ அந்த மருந்துடைய கசப்பு தன்மை தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு சுவைய உணர்த்தத்துக்காகவும் ஒரு ரீசனா இருக்குமோ நினைக்கிறேன் சார். அவர் வந்து வேற ஒரு சிந்தனையில நம்ம மனசு கவனம் செலுத்தும் போது இந்த சிந்தனை தெரியாது அப்படிங்கறதுக்காக அவரு பண்ணிருக்காரு. ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயமா அத கூட இருக்கலாமோன்னு நான் நினைச்சு ஜஸ்ட் ஒரு சந்தேகத்துல கேட்டேன். ஆனா நம்மளோட மனசு, மனசுனாலதான் சார் நம்ம எது ஒண்ணு செய்யாதேன்னு சொல்றோமோ அதுதான் நம்ம மனசு செய்ய சொல்லுது. அத நீங்க மனம் போன போக்குல விட்டுடு அப்படின்னா, அதை விட்டுட்டாலே நீங்க சொன்ன மாதிரி அந்த சிந்தனைகள் வந்துட்டு அப்படியே போயிரும். அது நம்ம வச்சுக்கோ புடிச்சுக்கோ அப்படின்னாதான் அது நமக்கு ஆஹா என்னவோ ஒரு விஷயம் இருக்கு புடிச்சுக்கணுமோ அப்படின்னு தோணும். அது ஃப்ரீயா அது பாட்டிக்கு வரட்டும் போட்டோம், அது ஓவரா கவனம் செலுத்தணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு அதை ஃப்ரீ விட்டுருந்தா நமக்கு அதோட தாக்கங்கள் நமக்கு அதிகமா பாதிக்காதோன்னு என் மனசுக்கு பட்டது. ஜஸ்ட் ஐ ஷேர் வித் யூ சார். தேங்க்ஸ் லாட் சார். மீட் பண்றோம். மாலினி ராஜ்குமார், நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், வாங்க மாலினி பேசுங்க. நீங்க இன்னொரு தடவை வேணா ஆன்சர் ரைஸ் அவங்க ஏதோ பை மிஸ்டேக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு தடவை அன்மியூட் பண்ணிருக்கேன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மாலினி. சரி, வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ண விரும்புறீங்களா, பதில் சொல்ல விரும்புறீங்களா? சரி, பரவாயில்ல, நம்ம என்ன பதில் கொடுக்கலாம், என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படிங்கறத நாம சொல்லிடலாம். இந்த கேள்விக்கு முதல்ல வந்து ரெண்டு பேர் வந்து நல்ல பதில் கொடுத்தாங்க, சரியான பதில். அதாவது இந்த ஞானியோட நோக்கம் என்னன்னா, இந்த அரசருக்கு தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிற ரெண்டு பிரிச்சு அவர் புரிய விடுங்கிறத நோக்கம். அதுக்காக தான் இப்ப ஒரு டெஸ்ட் வச்சாரு. அவரு என்னன்னா, நீங்க குரங்கு நினைக்காம மருந்தெடுத்துக்கிறதுனா என்னன்னு கேட்டா என்ன சொல்றாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரு செயலை செய்ய வேண்டாம்னு சொன்னேன். இப்ப குரங்கை நினைங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி குரங்கு நினைக்கணும், எவ்வளவு நேரம் நினைக்கணும், ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கலாம். குரங்கை வந்து நினைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு எப்படி கேள்வி வருதுன்னு கேட்கறாரு. நீங்க குரங்கு நினைக்காம மருந்துடுவோம் சொல்லியிருக்கேன், நீங்க இதுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க, ஒரு செய்ய செய்ய வேணாம் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஞானி கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த அரசு நான் எங்க நினைக்கிறேன் அதுவும் எல்லாம் வருதுங்கிறாரு.
உண்மையா அருவதா வருதான்னு கேக்குறாரு. இரண்டு போல என் மனைவி மீது ஆணையா சொல்றேன், நான் நினைக்கல அதுவாதான் வருதுங்கிறாரு. அப்ப பிரச்சனையே இல்லையே, நான் உங்க நீங்க நினைக்க வேண்டாம் சொன்னேன், அதுவா வந்தா நீங்க நினைச்சதற்கு நீங்க நினைச்சதுக்கான அர்த்தம் அல்லன்னு சொல்றாரு. இந்த அரசருக்கு ஒரு டவுட், என் மனசாலதான் வருது, என் மனசுல இருந்து நானா நினைச்சா என்ன அதுவா வந்தாங்க, நான் நினைச்ச மாதிரி தானு சொல்லி கேக்குறாரு இந்த அரசர். அது கேக்குறாரு, இப்ப நீங்க காலையில இருந்து எத்தனையோ வேலை செய்றீங்க, எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, நடக்கிறீங்க, போறீங்க, வர்றீங்க, பாக்குறீங்க, எல்லா வேலையும் செய்றீங்க, இது யார் செய்யறான்னு சொல்லி கேக்குறாரு. இந்த அரசர் எல்லாமே நான் தான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. சரி, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உள்ள ஜீரணமாகி ரத்தமாவது சதையா மாறுது, எலும்பா மாறுது இல்ல, இதெல்லாம் யார் செய்யறான்னு கேக்குறாரு. இது நான் செய்யலங்கிறாரு. ஏங்க உங்க உடம்புலதான் நடக்குது, நீங்க நடக்கிறது பாக்குறது பேசுறது உங்க உடம்புலதான் நடக்குது, ஜீரணம் ஆகுறது உங்க உடம்புலதான் நடக்குது, அப்ப ரெண்டுமே செய்றீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப இந்த அரசர் சொல்றாரு, ஜீரணம் ஆகுறதுங்கிறது இயற்கையின் செயல், ஏன் செயல் இல்ல அப்படிங்கிறாரு. நானா பாக்குறது பேசுறதா என்னுடைய செயல் அப்படிங்கிறது. அது மாதிரிதான் மனசுலயும் வந்து ரெண்டு விதமா இருக்கு. தாமாக வரக்கூடிய நினைவு எல்லாமே வந்து சிந்தனை, தாட். நீங்களா வில்ஃபுல்லா நினைச்சா மட்டும்தான் இது திங்கிங் அப்படிங்கிறது. அப்ப நீங்க வந்து மருந்து எப்படி சாப்பிடணும், நீங்க திங்க் பண்ணாம சாப்பிடுங்க, தாட் எப்படி இருந்தாலும் வந்தாலும் பரவாயில்லைங்கிறாரு. இந்த அரசு இதை புரிஞ்சுக்கிட்டார், தாட்னா என்ன திங்கிங் என்ன புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு மூன்று நாள் மருந்து சாப்பிடுறாரு. மனைவியினுடைய கவலையும் தாட்டு தான் புரிஞ்சுக்கிறேன், தாட்டு தான் எப்படிதான் வரலாம் இல்ல. எப்ப நீங்க கவலைக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அப்ப அந்த கவலையும் உங்களோட தங்க போறது கிடையாது. அவரை புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கவலையும் அவரை நாளுக்கு நாள் அவரை விட்டு போய் சுத்தமா இருந்து விடுபட்டுறாரு. இந்த புரியலோட அவர் வந்து செயல்புரியும் போதுதான் ஒரு செயல் வேறுதாகவே அவரால் இருக்க முடியும். ஏன்னா அவருடைய முழு சுதந்திரமும் செயல்பக்கம் திரும்பிடுச்சு, அவருடைய தாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு அவர் எந்த முயற்சியுமே பண்ணல. இந்த புரிதலோட அவர் பண்ணும்போது ஒரு சிறந்த ஞானியாகவே இருந்து ஆட்சி பண்றாரு. இதுதான் நம்ம எல்லாருமே நாட்டினுடைய மக்கள் தான். நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, நம்முடைய மனப்பிரச்சனை எல்லாமே தாட்டு தான். நீங்க தாட்டை நிர்வாகம் பண்ணாம விட்டா மட்டும் போதும். திங்கிங் வந்து புரட்சியலை எப்படி செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு செயல்படுறதுதான் திங்கிங்கே இருக்கு. ஸோ திங்கிங்க வந்து புறத்து கொடுத்துருங்க, தாட்டு தாட்டாவே இருக்கும், தாட்டு எப்படி இருந்தாலும் சுதந்திரம் கொடுத்துருங்க. நம்ம ஒட்டுமொத்தமா எல்லா பிரச்சனையும் விடுபட்டுருவோம். எப்ப தாட்ட நிர்வாகம் பண்றோமோ அப்பதான் பிரச்சனை மாட்டிக்குவோம். இதுவரை வந்து எல்லா ஞானிகளுமே எல்லா முயற்சியெல்லாம் பண்ணி கடைசியான முயற்சியை தோத்து ஒரு கையிற வகையில ஒரு அகசரணாகதி வரைதான் அவங்க வந்து ஞானியாயிருக்காங்க. நாமெல்லாம் எப்படின்னா இந்த மூன்று நாள்ல வந்து மனசு எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அறிவுக்கு நம்முடைய மனசு எந்த வேலையும் இல்லை, எதை நிர்வாகம் பண்ற எந்த வேலையும் புரிஞ்சுக்கிட்டு சரணாகதி அடைறதுனால நாம எல்லாருமே ஞானி ஆகும். அதனாலதான் இது மூன்று நாள்ல சாத்தியமாகுது. அதனால நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கீங்க. இந்த கோலத்துல எனக்கு உரை இந்த அளவுல நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப இது சம்பந்தமா ஒரு ஏடி ரெண்டு கேள்வி இருந்தா மட்டும் கேளுங்க, நான் முடிச்சுட்டு மீதி கேள்விகள் வந்து நம்ம ஈவினிங் பார்க்கலாம், இது நாளைக்கு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நமக்கு உமர் ஃபாரூக் அவர்கள் வந்து பேசிருக்காங்க. அதனால நம்ம இப்ப பேசிய விஷயம் சம்பந்தமா ஓகே கேள்வி மட்டும் வரவே இருக்கிறேன். கேள்வி இருந்தால் நீங்க தாராளமா கேட்கலாம். ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஐ திங்க் ஜூம் கம்பெனி கிட்ட சொல்லி அந்த கேள்வி என்னன்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ண சொல்லலாம். ஓகே, கேள்வி இல்லங்கறப்ப நம்ம சும்மா கேள்வி வந்தா நோட் பண்ணுவீங்க. நம்ம நாளைக்கு கூட இதுக்கான பதிலை பார்க்கலாம். நம்ம இந்த லெவல்ல இந்த செஷன் வந்து நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாபு சார், நான் நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகே. சோ இந்த ப்ரோக்ராம் வந்திருக்காரு மணிகண்டன். வாங்க மணிகண்டன் சார். ஏப்ப சிந்தனை அப்படிங்கறது வந்து தாமா வருது அப்படிங்கறதுனா ஏதோ ஒண்ணுதானே உருவாக்குதுங்க, அதை உருவாக்குறது எதுங்கய்யா? இல்ல எங்க இருந்து உருவாக்குறது? இல்ல எனக்கு உருவாகிற சிந்தனைகளும் உங்களுக்கு உருவான சிந்தனைகளும் உடல்ல இருக்க உள்ளுறுப்புகள் அப்படிங்கிறது எனக்கு இதயம் எப்படி துடிக்குதோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் துடிக்குது. ஆனா சிந்தனைகள் மட்டும் எனக்கு வர சிந்தனை வேறையா இருக்கு, உங்களுக்கு வேற சிந்தனையா இருக்கு, வேறையா இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு சிந்தனை உருவாக்குது, அது எது உருவாக்குது? நம்முடைய நம்ம ஒரு சூழ்நிலை எப்படி பண்ணும் போது நம்முடைய வெளிப்படுது. உங்களுடைய இயல்பு வெவ்வேறதா இருக்கு, நம்ம ஒரே மாதிரி இயல்பா இல்ல. நம்ம எல்லாருடைய இயல்பு வந்து வெவ்வேறதா இருக்கு. இப்ப நீங்க நானும் இருக்கிறோம்,
நம்ம ரெண்டு பேரும் ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம், ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தான் வச்சுங்களேன். நம்ம வெளியே போற இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு 5000 ரூபாய் வச்சிருந்தோம், 5000 ரூபாய் எனக்கும் குறைஞ்சிருச்சு உங்களுக்கும் குறைஞ்சிருச்சு வச்சுக்கீங்க. நீங்க ஒரு டேக்கிடிசியா கூட எடுத்துக்கீங்க, நான் வந்து ஐயோ ரொம்ப கேப் போன மாதிரி ரொம்ப வருத்தம் போனப்பட்டு இருப்பேன். அது அவங்களோட இயல்பு வெளிப்படுது, நமக்கு வரக்கூடிய சிந்தனை தாட் வந்து அவங்க இயல்பு இருந்தா வெளிப்படுது. சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கு சூழ்நிலை காரணமா இருந்தா கூட அந்த சூழ்நிலைக்கு நம்ம இயல்பு வெளிப்படுது. அறிவுக்கு சரின்னு படுறது மனசுக்கு சரின்னு படுறது இல்ல, மனசுக்கு சரின்னு படுறது அறிவுக்கு சரின்னு படுறது இல்ல, இதுக்கு என்ன காரணம்? மனசு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டதா இருக்கு. இப்ப அறிவுக்கு சில விஷயம் சரின்னு படுது, ஆனா அது மனசுக்கு ஒப்ப மாட்டேங்குது. மனசுக்கு வந்து சில விஷயம் சரின்னு படுறது, ஆனா அந்த அறிவு வந்து அது ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த முரண்பாட்டுக்கு என்ன காரணம்? முரண்பாடு என்னன்னா, விருப்பம் இருக்கு, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஹாபி ஒரு விஷயமா இருக்கு, பட் ஆனா அறிவுபூர்வமா பார்க்கும்போது அந்த வேலை இப்ப தேவையில்லாதுன்னு வச்சுங்களேன். நீங்க அறிவை நோக்கி போக அறிவு அறிவுப்படிதான் சேர்ந்து முடிவு பெறுவதை வச்சுங்க, உங்க மனசு ஒரு பின்ன அறிவு பேர் வந்துடும். நாம எதன்படி போகணும், அறிவு சொல்றதை கேட்கணுமா மனசு சொல்றதை கேட்கணுமா அப்படின்னா, நீங்க அறிவு சொல்றதுதான் கேட்கணும் முடிவெடுத்து செஞ்சீங்க அப்படின்னா மனசும் அதுக்கு பின்னாடி வந்துடும். ஆனா நீங்க மனசு சொல்றதை கேட்டீங்க அப்படின்னா மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, இந்த கார் நல்லா இருக்கு, எப்படி வாங்கியாலும் அவங்க விரும்புறீங்க, மனசு விரும்புது, ஆனா அறிவு சொல்லுது அதுக்கான பணம் இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா என் விருப்பத்தை நிறைவேற்றி தான் அவங்க சொல்லி மனசு ஸ்ட்ராங்கா சொல்லும் போது நீங்க மனசு சொல்றதை கேட்டீங்கன்னா எப்படியாவது கடன் வாங்கி காரை வாங்கிட்டீங்க, ஒரு மாசம் ஆனவுடனே தெரியும் இதை விட நல்ல காரு, இதை விட 1 லட்சம் நல்ல கம்மியில கிடைக்குது அப்படிங்கும் போது அதை மாதிரி ஒரு மனசு சொல்லும். நீங்க மனசு சொல்றது கேட்டீங்க மாத்திக்கிட்டே இருப்பீங்க, ஏன்னா மனசு என்பது மாறிட்டே இருக்கக்கூடியதுதான். நீங்க அறிவுபடி போனீங்க அப்படின்னா அறிவுபடிதான் போய் முடிவு பண்ணீங்கன்னா அது மனசும் ஒத்து போயிடும். நம்ம போக வேண்டியது அறிவுப்படிதான் போகும். சுசிக்குமார் நல்ல தம்பி சார், வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப வந்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் படுத்துட்டு இருக்கும் போது நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, ஆனா அந்த தாட்ஸ் வந்து நான் அதை பத்தி நான் எடுத்துக்கூடாது, பட் செயல்ல நான் எதுவுமே பண்றது இல்ல, பட் எனக்கு தூங்குற நேரம் அது தூங்குறதுக்கான நேரமே அதிகமாயிருது. நான் முழிச்சுட்டே சும்மாவே படுத்துட்டே இருக்குங்க, அது வருது வருதுங்கிற மாதிரி, அது அதை நான் எடுக்கிறது இல்ல செயல்ல திங்கிங்ல எடுக்கிறது இல்ல, பட் அந்த தாட் கண்டினியூஸா பல பல தாட்ஸ் வந்துட்டேதான் இருக்குங்க. இதுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும் சார்? அது அறிவு முடிச்சுட்டு இருக்கிறவங்க தூக்கம் வராது. அறிவு செயலண்டாங்கன்னா அறிவு வேலையை முடிச்சுக்கணும். தாட் எப்படி நீங்க அறிவு செயலை முடிச்சுக்கிச்சு அப்படின்னா அறிவு கம்மிட்டு இருக்கும்போது உங்க தாட்டு வந்துச்சா கூட கனவா மாறிடும். உங்க என்ன ஆகுனா தூங்கிடுவீங்க, கனவுல உங்க கனவு வரும். ஆனா நீங்க எப்ப வந்து தூங்கணும்னு முயற்சி பண்றீங்களோ, நீங்க முயற்சி பண்றவங்க ஒரு அறிவு முடிச்சுட்டு தான் இருக்கு. அறிவு தூங்காம உங்களுக்கு தூக்கம் வரவே வராது. அறிவு தூக்கம் தான் நம்ம தூக்கமே. அறிவு முடிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் எப்படி வரும்? நீங்க முயற்சி பண்றது தூக்கம் வராது.
ஓகே நீங்க வந்து தூங்கலாம் இல்ல இதவே ஐயா ஓகே இதவே நான் வந்துங்க ஐயா இப்ப வந்து அத பத்தி சிந்திக்கும் போது எனக்கு தூக்கம் வந்துருதுங்க சிந்தனையிலேயே தூக்கம் வந்துருதுங்க நீங்க உங்களை அறியாம நீங்க உங்க அறிவு வேலையை முடிச்சுக்கொண்டே தூக்கம் வந்து ஓகே ஓகே ஓகேங்க ஐயா உங்களை அறியாம நடக்குது தூக்கத்தை வந்து நம்மளா தூங்குறதுங்கிறது நடக்காது நீங்க அறியாம தூங்குவீங்க அது இடம் ஆமாங்க ஐயா ஆமாங்க இடம் கொடுத்தா போதும் அவ்வளவுதான் ஓகேங்க ஐயா ஓகேங்க ஓகேங்க ஓகே நன்றி நன்றி ஐயா முத்துமணி ஐயா அப்புறம் கோயம்புத்தூர் ஐயா ஐயா ஒரு கருத்து சொல்லலாங்களா ஐயா ஐயா இந்த உலகத்துல யாருமே தூங்குற நேரம் யாருமே சொல்ல முடியாது படுத்த நேரம் தான் சொல்ல முடியும் அவங்க எப்போ தூக்கத்துக்குள்ள நழுவி போறாங்கன்றது இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியாது எப்போ அந்த முயற்சியை கைவிட்டாதான் தூக்கம் வரும் இதான் என்னோட பதிவு நன்றி இப்போதைக்கு கேள்விகள நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஜியோமணி ஐயாவுக்கு ரொம்ப அழகா படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இதுல அந்த குறிப்பிட்ட ஒரு இந்த செஷன் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செஷன் மாதிரி ஆயிப்போச்சு ஒரு ராஜா கதை சொன்னாங்க அவங்களுக்கு வைஃப் ப்ராப்ளம் வந்ததுன்னாங்க இவருக்கு ஆக்சுவலி வைஃபை ப்ராப்ளம் வந்தது ஈக்கு பதிலாக ஐ போட்டாங்க இருந்தாலும் முன்னாடி என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டீரிங்க ஓட்டிட்டு அழகா கூட்டி வந்து நம்மளை வந்து தாட் அண்ட் திங்கிங் உங்களை கேள்வியும் கேட்க வச்சு பதிலும் சொல்ல வச்சுட்டாங்க சோ நன்றி ஐயா வைஃப் டு வைஃபை நன்றி ஓகே நன்றி ஐயா வணக்கம்